If you are happy to be here, would you lift your hand and shout the big hallelujah? கேட்பதைக்குறித்து சந்தோஷப்படுவீர்களா? Praise God. Greet at least two or three people sitting next to you. Tell them, God bless you. அருகாமில் இருக்கும் இரண்டு மூன்று பேரையாவது பார்த்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுங்கள். And it's a privilege to have you tonight. இந்த மாலையிலே நீங்கள் இங்கே இருப்பது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. We take this opportunity to welcome those who are watching online. இணையதளம் மூலமாக பார்க்கிறவளையும் வரவேற்கும்படி விரும்புகிறோம். May the Lord bless you wherever you are. நீங்கள் எங்கே இருந்தாலும் தேவன் அந்த இடத்திலே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Hallelujah. We're going to continue to study God's word from Psalm 119 and 173rd verse. 119th சங்கீதம் 173rd வசனத்திலிருந்து மறுபடியும் வாசிக்க போகிறோம். And we're going to make a small review of what we studied last week. கடந்த வாரம் வாசித்ததை மறுபடியும் ஒரு சில காரியங்களை சொல்லி மறுபடியும் அதை தொடரும்படியாக விரும்புகிறேன். And the psalmist is simply saying these words. இந்த வார்த்தைகளை சங்கீதக்காரன் சொல்கிறார். Lord, I choose to do your work. ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளும்படி தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். And I want you to help me. ஆண்டவரே நீர் எனக்கு துணையா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். To put it in another way. இன்னொரு வகையில் சொல்ல வேண்டும் என்றால் may give me a helping hand. ஆண்டவரே உம்முடைய உதவியின் கரத்தை எனக்கு நீட்டுவீராக. Because I want to do your work in your way. உம்முடைய வழியிலே உம்முடைய சித்தத்தை உம்முடைய வேலையை செய்யும்படியாக விரும்புகிறேன் என்று சொல்கிறார். Told you about what Hudson Taylor said. ஹட்சன் டெய்லர் அவர்களை சொன்னதை குறித்து சொன்னேன். God's work done in God's way will never lack God's supply. தேவனுடைய வேலையை தேவனுடைய வழியிலே செய்யும்போது எந்த குறையில்லாமல் தடையில்லாமல் எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். And that is what we need to understand in our life also. அதைதான் நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்துகொள்வது அவசியமாக இருக்கிறது. Many times we want to do God's work in our own way. நிறைய நேரம் தேவனுடைய வேலையை நம்முடைய வழியிலே செய்ய வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். And we say my way is different. என்னுடைய வழி வேறு விதமாய் தனியா இருக்கிறது என்று சொல்லுகிறோம். தனி வழி என்று சொல்லுகிறோம். But when it comes to doing God's will, ஆனால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது, Jesus said, I am the way. நானே வழி என்று இயேசு சொன்னார். And if you want to do God's will, you have to do it God's way. தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்றால் தேவனுடைய வழியில் தான் நீங்கள் செயல்படுத்த வேண்டும். And we have been looking at how God stretches forth his helping hand to those who want to do God's will. தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்துகிறவளுக்கு அவருடைய உதவியின் கரத்தை எப்படி நீட்டுகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். We looked at from Hebrews chapter 2 how God led a helping hand to save people who want to be saved. எபிரேயர் 2:16 இலிருந்து வாசித்தோம் எப்படி ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தன்னுடைய உதவியின் கரத்தை தேவன் நீட்டுகிறார் என்று சொல்லி. And in Nehemiah chapter 2 we looked at how the hand of favor is upon God's people who want to do God's work God's way. நெகேமியா 2:8 தேவனுடைய தயவுள்ள கரம் எப்படி தேவனுடைய வேலையை செய்கிற மக்களுக்கு உதவினது என்று சொல்லி வாசித்தோம். And we also looked at from 1 Kings chapter 18 verse 46 how the hand of God manifests itself as a hand of power in the life of God's people. 1 Kings 18:46 வாசித்தோம் தேவனுடைய வல்லமையின் கரம் எப்படி மக்களுடைய வாழ்க்கையிலேயே கிரியேட் செய்தது என்று சொல்லி. And we are also going to look at another part of scripture tonight. இன்னொரு பகுதியையும் வேதத்திலிருந்து நாம் இந்த மாலையிலே வாசிக்க போகிறோம். How the hand of God helps us in our times of discouragement. எப்படி நாம் சோர்ந்து போகிற சூழ்நிலையிலே எப்படி தேவனுடைய கரம் நமக்கு உதவி செய்கிறது என்று சொல்லி. The previous verses of scripture in the past Bible studies we have come across this particular aspect of discouragement. இப்படி கடந்த வேதாகம வகுப்புகள் எல்லாம் நாம் இந்த காரியங்களை எப்படி சோர்ந்து போவதை குறித்து நாம் வாசித்து இருக்கிறோம். Or how to overcome discouragement. எப்படி அந்த சூழ்நிலையை மேற்கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொண்டிருக்கிறோம். But every time we look at the word of God, ஆனால் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கும் போது we learn something new. ஒரு புதியதாய் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். And it applies to our immediate need and to our immediate situation. ஒருவேளை இன்றைக்கு உரிய காரியங்களுக்கு சூழ்நிலைக்கு அது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. Come with me to Genesis chapter 49. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். And this is a chapter where Jacob is blessing all his children. யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதை குறித்து நீங்கள் அங்கே வாசிக்கலாம். And when it comes to Joseph, he uses these wonderful words. யோசேப்பை குறித்து சொல்லும்போது இந்த அருமையான வார்த்தைகளை அவர் சொல்கிறார். He says that Joseph is like a fruitful vine. 22ஆம் வசனம் யோசேப்பு கனிதரும் செடி. And he is like a person who can creep over a wall, overcome circumstances. அவருடைய கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று சொல்லப்பட்டிருக்கிற சூழ்நிலை அப்படியாக மேற்கொள்ள கூடியவன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். And verse 23 the Bible says the archers bitterly attacked him and shot at him and harassed him. 23ஆம் வசனம் வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். But his bow remained firm and his arms were agile from the hands
of the mighty one of Jacob. ஆனாலும் அவருடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபின் வல்லவருடைய கரங்களினாலே பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். So here we find how God's hand was upon Joseph and how God helped him through his life. எப்படி யோசேப்பின் மேல் தேவனுடைய கரங்கள் இருந்தது என்றும் அவருடைய சூழ்நிலையில எப்படி மேற்கொண்டார் என்றும் சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். Somebody said the life of Joseph will make a wonderful movie. யோசேப்புடைய வாழ்க்கையை குறித்து ஒரு நல்ல சித்திரத்தை படமா எடுக்க முடியும் என்று சொன்னார். Because it's got a plot and it's got everything. இப்படி அவருக்கு விரோதமாய் செயல்பட்ட காரியங்கள் எல்லாமே அவருடைய வாழ்க்கையில இருக்கிறது. But the Bible says all these things are written so that we can learn from it. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் இதிலிருந்து சிலதை கற்றுக்கொள்வோம் என்றுதான். And Joseph's life is a wonderful example. If you want to see the vision of God fulfilled in your life, தேவனுடைய தரிசனம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றப்படுவதை காண வேண்டும் என்றால் யோசேப்புனுடைய காரியம் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது. And the life of Joseph teaches us various stages of the problems that we face and how to overcome them. யோசேப்புனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நாம் என்ன சூழ்நிலையில நாம் கடந்து வர முடியும், அதை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும் என்று அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். So verse 23 the Bible talks about him being bitterly attacked by people. 23rd வசனத்திலே எப்படி மக்கள் அவருக்கு விரோதமாக எழும்பி செயல்படுகிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். The Bible uses the word bitter. கசப்பான என்று சொல்லி அந்த வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. And the people can be very nasty to other people. மக்கள் நமக்கு விரோதமாய் அவ்விதமாய் கசப்பான காரியங்களை செயல்படுத்த முடியும். And if you kind of have a general view of things, இயற்கையாக சாதாரணமாய் அதை பார்ப்போம் என்றால் only people will be cruel to other people. மனுஷன்தான் மனுஷனுக்கு விரோதமாய் செயல்பட முடியும். Who invented the cross? யார் அந்த சிலுவையை கண்டுபிடித்தது? It is one of the cruelest form of killing a person. ஒரு மனுஷனை கொலை செய்வதற்கு கடினமான இல்லாவிட்டால் கோரமான ஒரு செயலாய் நாம் அதை பார்க்க முடியும். They have invented in such a way so that the person will not die immediately. அந்த மனுஷனை உடனடியாக சாகாமல் மெதுவாய் சாக வேண்டும் என்று அதை கண்டுபிடித்திருக்கிறார். And sometimes it prolongs to 2 or 3 days. சில நாள் 2-3 நாட்கள் அந்த சிலுவையிலே தொங்கிதான் மரிப்பார்கள். And who invented this? யார் இதை கண்டுபிடிச்சாங்க? It's a man inventing this to destroy another man. இன்னொரு மனுஷனை கொலை செய்வதற்கு ஒரு மனிதன் கண்டுபிடித்த ஒரு காரியமாக இருக்கிறது. And if you understand scripture properly, வேதத்தை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்வீர்கள் என்றால் man is basically bad. மனுஷன் அடித்தளமாய் அடிப்படையிலேயே அவன் ரொம்ப ஒரு மாதிரியான கேஸ் தான். இஸ் பேசிக் ஃபார்ம் இஸ் வெரி பேட். அவனுடைய அடித்தளமே கெட்டவனாய் அவன் காணப்படுகிறான். பட் இன் தி வேர்ல்ட் வியூ தே ஹேவ் அ டிஃபரண்ட் கான்செப்ட். ஆனால் உலகத்தில் அது வேறு விதமாய் ஒரு கண்ணோட்டம் வைத்திருக்கிறார். தே சே மேன் இஸ் பேசிக்கலி குட், ஒன்லி இஸ் என்வாயர்மெண்ட் மேட் ஹிம் பேட். அடித்தளமாய் மனுஷன் நல்லவன், சூழ்நிலை அவனை கெட்டவனாய் மாற்றி போட்டது என்று சொல்வார். அண்ட் தே வில் சே மேன் இஸ் பேசிக்கலி குட், இஸ் அப்ரிங்கிங் மேட் ஹிம் வெரி பேட். மனுஷன் அடித்தளமாய் நல்லவன், ஆனால் அவன் வளர்க்கப்பட்ட முறை விதம் அவ்விதமாய் கெட்டவனாய் மாற்றிவிட்டது. So if they find a bad man, ஒரு கெட்ட மனிதனை பார்க்கும்போது, you know, nowadays they are trying to bring in good environment for him to change. அவர்கள் மாறுவதற்கான சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கும்படி காரியங்களை செய்கிறார்கள். But in the end they realize no matter what environment you bring, the man is basically bad. ஆனால் கடைசியிலே பார்க்கும்போது என்னதான் சூழ்நிலையை மாற்றினாலும் மனுஷன் கெட்டவனா இருக்கிறான் என்ற முடிவுக்கு தான் வருகிறார். A preacher used this wonderful illustration. ஒரு தேவதாசன் இவ்விதமா இந்த காரியத்தை சொன்னார். If you get hold of a man who is stealing nuts and bolts from the railway track. ரயில்வே டிராக்ல இருந்து போல்ட் நட்ட திருடுகிற ஒரு நபரை பிடிப்பீர்கள் என்றால் and take him to the university, teach him all good values, give him good education. யுனிவர்சிட்டிக்கு கொண்டு போய் நல்ல பழக்க வழக்கங்களை, நல்ல காரியங்களை, நல்ல கல்வியை அவனுக்கு கற்றுக் கொடுக்கும் கொடுக்கப்பட்டாலும் after finishing his education அவன் கல்வி கற்ற பிற்பாடு he will come and steal the whole railway track. அந்த ரயில்வே டிராக் முழுவதையும் தான் திருடி கொண்டு போய் விடுவான். Because the problem is not in education. அது கல்வியிலே இந்த பிரச்சனையும் கிடையாது. The problem is something deep inside his heart. அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற பிரச்சனையை தான் மாற வேண்டும். So who is making all kind of scams? அப்படி என்றால் இந்த ஊழல் எல்லாம் யார் செய்கிறார்கள்? Not people who are uneducated. ஏதோ படிக்காத நபர் அந்த ஊழல் செய்வதில்லை. Uneducated people, their scam is limited to 500 and 1000 rupees. ஏதோ படிக்காத நபர்கள் 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்குள்ள லஞ்சம் வாங்குவார். And those who are educated go into 1000 and 2000 crores. That's the only difference. ஆனால் படித்தவர்கள் 1000 கோடி 2000 கோடி கணக்கில் தான் போறாங்க. So it's not education. அதனால கல்வி அதற்கு சார்ந்தது அல்ல. If there is a sinner, for example, ஒரு பாவி இருக்கிறார் என்றால் science only makes him a sophisticated sinner. விஞ்ஞானமானது அவனை இன்னும் அதிகமாய் நல்ல முறையில் பாவத்தை செய்யும்படியாய் கற்றுக் கொடுக்கிறது. விஞ்ஞானபூர்வமான பாவியாக மாற்றி விடுகிறது.
That's the only thing it does. அது விஞ்ஞானம் அதை மாத்திரம் தான் செய்கிறது. Because science cannot change a man. விஞ்ஞானம் ஒரு மனிதனை மாற்ற முடியாது. What makes a change is what God can do in a person's life. தேவன் ஒருவருடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியும் என்பதை வைத்து தான் அவருடைய வாழ்க்கை முறை மாறுகிறதா இருக்கு. Again, if you find another general observation, இன்னொரு இயற்கையான காரியத்தை பார்ப்போம் என்றால், whatever you give, any good invention that you give into the hand of man, மனுஷனுடைய கரங்களிலே ஒரு நல்ல பொருளை கண்டுபிடித்து அவன் கையில கொடுப்போம் என்றால், greater tendency it will be for using it for bad purpose. அவனுடைய நோக்கம் என்ன எல்லாம் எப்படி போகும் என்றால், தவறான முறையிலே அதை எவ்வாறாக பயன்படுத்த முடியும் என்றால், any good invention for example, எந்த நல்ல கண்டுபிடிப்பா இருந்தாலும் சரி, cell phone is a good example. Cell phone நல்ல உதாரணமா இருக்கு. What do people use it for? ஆனால் மக்கள் அதை எதற்காக பயன்படுத்துகிறார்கள்? Mostly they use it for good. நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். But then again there is a tendency to use it for bad purpose more than we use it for good purpose. நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவதை பார்க்கலாம், தீமையான காரியங்களுக்கு பயன்படுத்துவதே மக்கள் நிறைய விரும்புகிறார்கள். Again money is another thing. பணம் இன்னொரு நல்ல உதாரணமாக இருக்கு. Money is an amplifier they say. Money is an amplifier. அதை பெருக்கக்கூடிய ஒரு காரியமாய் பணம் செயல்படுகிறது. மிகைப்படுத்தி காண்பிப்பதை காட்டிலும் வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. If you give a money into a stupid man's hand, ஒரு முட்டாள் மனிதன் கையில பணத்தை கொடுப்பீர்கள் என்றால், it will only amplify his stupidity. அவனுடைய முட்டாள்தனத்தை இன்னும் அதிகமாக செயல்படுத்துவதற்கு தான் அது பயன்படுகிறது. So the whole point is not in things or in anything else but in the heart of man. ஆனால் பொருளின் மேலோ எந்த காரியத்தின் மேலோ அந்த காரியங்கள் இல்லை. ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படி அவன் செயல்படுகிறவனாக இருக்கிறான். So here the Bible says they began to bitterly attack him. இப்படியாக அவனை கசப்பாய் கசந்து போய் அவனை எதிர்த்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். And what did he do for them to be so bitter against him? அப்படி கசப்பாய் இருப்பதற்கு யோசேப்பு அந்த இடத்துல என்ன செய்தார்? One important aspect is that he's got a vision, they don't have it. அவருக்கு ஒரு நல்ல பொசிஷன் இருந்தது, ஞானம் தரிசனம் இருந்தது, ஆனால் இவர்களுக்கு தரிசனம் இல்லாமல் இருந்தார்கள். So we learn another important lesson here. இன்னொரு காரியத்தை நீங்கள் அங்கே கற்றுக்கொள்ள முடியும். How many of you want to be blessed by God? எத்தனை பேர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? We all want to be blessed by God. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். Whenever you are blessed by God, எப்பொழுதெல்லாம் தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களோ, you will always invite the jealousy of other people. மற்றவர்கள் உங்கள் மேல் பொறாமையை கொண்டு வரும்படியாய் அப்படிதான் காரியங்கள் நடக்கும். That is how it normally works. அப்படிதான் வேலைகள் காரியங்கள் செயல்படுகிறதா இருக்கு. Very few people will be happy that you are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்க்கும் போது ஒரு சிலர் தான் சந்தோஷப்படுவார்கள். Not everybody. எல்லாரும் சந்தோஷப்பட மாட்டார்கள். In a kind of external way they might be seem to be very happy. ஒரு வேளை வெளிப்பிரகாரமாய் பார்க்கும்போது சந்தோஷப்படுகிறவர் போல காணப்படும். But most people are not very happy when you are doing good. ஆனால் நீங்கள் நன்மை செய்யும்போது எல்லாரும் சந்தோஷப்பட மாட்டார்கள். Especially when you are bad they are kind of happy. நீங்கள் தவறாய் காரியங்களை செய்யும்போது சந்தோஷப்படுவார்கள். Because they think we have some company. நம்ம கூட சேர்ந்து தவறு செய்வதற்கு ஆள் இருக்கிறது என்று யோசித்து கொள்வார்கள். Especially if you are below them, அவர்களுக்கு அவர்களை தரத்திற்கு குறைவா இருப்பீர்கள் என்றால், then they feel much more comfortable. இன்னும் அதிகமாய் சந்தோஷப்படுவார். Because there is somebody who is below their dignity. என்னுடைய தரத்திற்கு இன்னும் குறைவா ஆள் இருக்கிறது என்று சந்தோஷப்படுவார். So people will get very jealous, they will get very bitter if you are doing very well. ஆனால் நீங்கள் நன்றா இருக்கும்போது கசப்பாய் மாறுவார்கள். உங்களுக்கு எதிராய் செயல்படுகிறவர்களாய் மாறுகிறார்கள். That is why one reason people do not exhibit their blessing. அதனால் தான் மக்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை சிலர் காண்பிப்பதில்லை. They will have everything. அவர்களுக்கு எல்லாம் இருக்கும். But they will always sing this panja paat. You understand what I'm saying? எப்பொழுதும் இந்த panja paat இல்ல இல்ல என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். So when you come to me and say, you know, I have a big problem. எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது என்ற இடத்துல வந்து சொல்வீர்கள் என்றால், then I tell you a problem that is bigger than your problem. உங்கள் பிரச்சனையோட இன்னொரு பெரிய பிரச்சனையை நான் சொல்வேன் என்றால், then you feel so comfortable and satisfied. நீங்கள் ஒரு பெரிய ஒரு திருப்தி உங்கள் மனசுல வருகிறது. Not that your problem is solved. உங்க பிரச்சனை மாறி போயிடுச்சுன்னு அர்த்தம் அல்ல. He has got bigger problem than I have. என்னை விட அவருக்கு இன்னும் பெரிய பிரச்சனை இருக்குது என்று சந்தோஷப்படுகிறார். In that I find great happiness. அதுல ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது. How many of you understand what I am saying? சொல்வதை புரிந்துகொள்கிறீர்களா? So that's how people are. மக்கள் அவ்விதமாக தான் செயல்படுகிறார்கள். Then you might be asking, why are they like that? ஏன் அவ்விதமா இருக்கிறார்கள் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். The Bible says the heart of man is twisted and it is obstinate. மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று வார்த்தை சொல்கிறது. And nobody knows what is going on in the heart of a man. அவருடைய இருதயத்தில் என்ன நடக்கிறது என்ன யோசிக்கிறான் என்பதை ஒருவனும் அறிய மாட்டான். And only God knows the intricate details of what is happening in a person's life. ஒரு மனுஷனின் இருதயத்துக்குள்ள என்ன யோசிக்கிறான் என்பதை தேவன் மாத்திரம் தான் அறிவார். So the blessing of God invariably invites the jealousy of other people. அதனால் தேவனுடைய ஆசீர்வாதம் மற்றவர்கள் உங்கள் மேல் பொறாமை கொள்ளும்படியாய் செய்கிறது. For that reason we cannot come to a conclusion if that is going to happen I'm not
I don't want the blessing of God. அப்படி என்றால் எனக்கு ஆசீர்வாதமே வேண்டாம் என்ற நிலைக்கு நாம் வர முடியாது. No, no, we want the blessing of God. நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் வேண்டும். But if you eagerly desire God's blessing, உண்மையாக தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று யோசிப்போம் என்றால், you need to learn how to deal with people also. அப்படி மக்களோடு நாம் எப்படி அந்த காரியங்களை சீர் செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். Remember Isaac for example. ஈசாக்கை நாம் எடுத்துக்கொண்டால், and the Bible says he God blessed Isaac and he reaped 100-fold. தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார், அந்த வருஷத்திலே 100 மடங்கு அவன் அறுத்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். The Bible says he dug a well. அவன் ஒரு கிணறை தோண்டினான். And water was gushing out from it. அதிலிருந்து நீரூற்றுகள் புறப்பட்டு வந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். What did the other people do? மற்றவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? You know, they could have come and said it like this. ஒருவேளை வந்து விதமாய் சொல்லியிருக்கலாம். Our well, there is no water. எங்களோட கிணத்துல தண்ணியே இல்ல. You are a blessed man. நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபர். Why don't you give us some and help us out? எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்து உதவி செய்யலாம் என்று கேட்டிருக்கலாம். That is one way of doing it. அது ஒரு விதமாய் அந்த காரியங்களை செயல்படுத்துவதாக இருக்கிறது. But what did they do? ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? They began to pick a fight with him. ஈசாக்கோடு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. Not only did they pick a fight with him, சண்டை போட்டது மாத்திரமல்ல, they put all the mud inside the well. திருப்பி அந்த மண்ணை எடுத்து கிணத்துக்குள்ள போட்டு கிணறை மூடி விட்டார்கள். This is how people begin to act. அப்படிதான் மக்கள் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். If I am not having it, எனக்கு அந்த காரியம் கிடைக்கவில்லை என்றால், then nobody should have it. யாருமே அதை வாங்கி கொள்ள முடியாது. Jealousy works in a different way. பொறாமை அவ்விதமாக தான் செயல்படுகிறது. First I am jealous about the other person of what he is having. அவர் மற்றவங்கிட்ட என்ன இருக்கிறதோ அதை குறித்து நான் பொறாமைப்படுகிறேன் முதலாவது. And the first step what I do is I try to have what he is having. அவர் வைத்திருக்கிறதை வாங்கும்படி முதலாவது பிரயாசப்படுவேன். When that is not possible, அது நடக்காத பட்சத்திலே, I will make sure he does not have what he is having. அவர்கிட்ட இருக்கிற காரியம் அவர்கிட்ட இருக்க கூடாது என்று காரியங்களை செய்வேன். புரிகிறதா இல்லையா? அப்படியே கரெக்டா சொல்றீங்களே. You understand what I'm saying? இருக்கறதா நான் சொல்றோம். You know, he buys a car. ஒருவர் ஒரு கார் வாங்கினால், and you try to buy a car. நீங்களும் ஒரு கார் வாங்க பிரயாசப்படுவீர்கள். An additional model. இன்னொரு அதை விட நல்ல ஒரு மாடலை வாங்கும்படியா? Not a Volkswagen. You understand what I'm saying? You know, you want to buy another higher model. அதை விட நல்ல விலை உயர்ந்த காரை வாங்க பிரயாசப்படுவீர்கள். If that is not possible, அது நடக்கவில்லை என்றால், at least puncture his tires. அந்த நம்பர் வாங்கின கார் டயரை பஞ்சராவது பண்ணணும்னு யோசிச்சு ஒரு கோடாவது போட்டுட்டு போவோம், நம்ம சிக்னேச்சர் எழுதுவோம். This is how people think. இப்படிதான் மக்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறார். And that happens in everyday life. ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் அந்த காரியங்கள் நடப்பதை பார்க்கிறோம். So Isaac had the same problem. ஈசாக்குக்கும் அதே பிரச்சனை இருந்தது. They pick a fight with him. அவரோடு சண்டை போட ஆரம்பிப்பார்கள். They put all the rubbish in the well. வேண்டாத குப்பை எல்லாம் கொண்டு கிணத்துல கொட்டி விட்டு போவார்கள். What does Isaac do? ஈசாக் என்ன செய்வார்? He said you have it and he goes to another. அவர் அதை விட்டுவிட்டு இன்னொரு இடத்துக்கு போய் விடுவார். Again they came there also. அந்த இடத்துக்கு அவர்கள் வந்தார்கள். This is where one proverb comes to our mind. ஒரு பிரச்சனை நம்முடைய மனதிலே வரும்போது இப்பதான் ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வரும். குனிய குனிய சொல்லுங்க குட்டுவாங்க. நீதிமொழிகள் 42:2. All these proverbs, they will come to our mind. இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லலாம் நம்முடைய ஞாபகத்துக்கு வந்து கொண்டே இருக்கும். We should stand our ground. We should give them back. You know, things like that. அப்படியாக எழும்பி நின்று திரும்பி குத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாம் யோசிக்க தோணும். But Isaac is a very different man. ஆனால் ஈசாக்கு வேற மனுஷனாய் இருந்தார். That is what the psalmist is saying. சங்கீதக்காரன் அதை தான் சொல்கிறார். I choose to do your work your way. You give me your helping hand. ஆண்டவரே, உம்முடைய வேலையை உம்முடைய வழியிலே செய்யும்படி நான் விரும்புகிறேன். உம்முடைய உதவியின் கரத்தை எனக்கு நீட்டும் என்று சொல்கிறார். So the next place he goes, they also come there. இன்னொரு இடத்துக்கு ஈசாக்கு போகும்போது அங்கேயும் மக்கள் வந்தார்கள். And there also he is letting go of things. அப்படியாக அங்கேயும் விட்டு விட்டு போய் விட்டார். What criticism he would have got at home. அப்படி என்றால் வீட்டில் வந்தோடனே எல்லாரும் என்ன சொல்லி திட்டி இருப்பார்கள் ஈசாக்கை? You know, people would have said, you know, if you go like this, we will lose everything. இப்படியே போய் கொண்டிருந்தா எல்லாவற்றையும் இழந்து போக வேண்டியதுதான் நின்று வீட்டில் சொல்லியிருக்கோம். You should be like a man and stand like a man, speak like a man and so on. அப்படி எழுந்து நின்று ஒரு ஆம்பளையா நின்று பேசி இருக்கணும்னு சொல்லுவாங்க. But Isaac is a man of God. ஆனால் ஈசாக்கு தேவனுடைய மனிதனாய் இருந்தார். He is not just a man, he is a man of God. அவர் வெறும் மனுஷன் அல்ல, தேவனுடைய மனுஷனாய் இருந்தார். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீர்கள்? ரொம்ப யோசிச்சு சொல்றீங்க ஜோமணி. We are all men. எல்லாரும் தேவ மனிதர்களாக இருக்கும். But we need to be more than mere men. We need to be men of God. சாதாரண மனிதனாக இருப்பதை விட தேவ மனிதர்களாக இருப்பது அவசியமாக இருக்கு. And the Bible says he went to another place. இன்னொரு இடத்துக்கு போனார் என்று வேதம் சொல்கிறது. But that this time God made sure that they don't follow him. ஆனால் இந்த நேரத்தில் அவர்கள் அவரை பின்தொடராமல் தேவன் பார்த்து கொண்டார். That is what we need to understand. அதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. When we do godly things in a godly way, தேவனுடைய காரியங்களை தேவனுடைய வழியிலே நாம் செய்யும்போது, God
God has a wonderful way of protecting you. தேவன் உங்களை பாதுகாக்குவதற்கு நல்ல வழிகளை வைத்திருக்கிறார். Lift your hand and say a big amen. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்வீர்களா? So the blessing of God is a tremendous aspect in our life, but it will always invite this one people who are very jealous. தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது நமக்கு அருமையான காரியமாக இருக்கிறது. ஆனால் மற்றவர்களை பொறாமை கொள்ளும்படி நம்மேல் செய்து செய்கிறதாய் இருக்கிறது. The Bible says that Jesus was handed over into the hands of Romans. ரோமர்கள் அந்த போர்ச்சேவர்கள் கரங்களிலே இயேசுவை ஒப்புக்கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. And even Pilate knew that they have handed him over because of jealousy. அப்படியாக பொறாமை நிமித்தம் தான் ஒப்புக்கொடுத்தார்கள் என்று பிலாத்துவே அறிந்திருந்தார். And he wants to somehow set Jesus free. அதனால பிலாத்து இயேசுவை விடுதலை ஆக்க வேண்டும் என்று முயற்சித்தார். But the whole point is people when they are jealous they will go to extremes and do silly things. மக்கள் அப்படியாக பொறாமை கொள்ளும்போது கடைசி வரைக்கும் சென்று வேண்டாத காரியங்களை செய்வார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். Again, when you have a vision from God, தேவனிடத்திலிருந்து நீங்கள் தரிசனம் பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால், people who do not have vision, they will always pounce on you, try to make you become nothing just like they are. தரிசனம் இல்லாத மக்கள் உங்கள் மேலாக அப்படியாக வந்து உங்கள் தரிசனத்தை கெடுத்து போட வேண்டும் என்று காரியங்களை செய்வார்கள். All these things they began to happen in the life of Joseph. யோசேப்பின் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்ததை நாம் பார்க்க முடியும். And you might be God has put a vision into your heart. ஒருவேளை தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இதயத்திலே ஒரு தரிசனத்தை வைத்திருக்கலாம். Or God has brought a blessing in your life. தேவன் உங்கள் மேலே உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கலாம். And if you are facing bitter opposition, இப்படி கசப்பான எதிர்ப்பை உங்கள் வாழ்க்கையிலே சந்திப்பீர்கள் என்றால், remember that is part and parcel of your spiritual journey. அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருப்பதென்று இருக்கிறதென்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். David uses another wonderful verse of scripture. தாவீது இன்னொரு அருமையான வார்த்தையை சொல்கிறார். He says they hate me without any reason. காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள் என்று சொல்கிறார். They don't have any reason to hate me. என்னை பகைப்பதற்கு அங்கே காரணமே இல்லை. But still somehow some way they hate me. ஆனால் ஏதோ ஒரு வழியில் என்னை பகைக்கும்படி காரியங்களை செய்கிறார்கள். When people hate you, remember God loves you. ஆனால் மக்கள் பகைக்கும் போது தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். To put it in another way, இன்னொரு வகையில் சொல்ல வேண்டும் என்றால், whatever God loves, தேவன் எதெல்லாத்தையும் நேசிக்கிறாரோ, the devil will always hate it. பேசாசு எல்லாவற்றையும் எதிர்க்கிறவனாய் வெறுக்கிறவனாய் காணப்படுகிறான். I will say that again. நான் இதை மறுபடியும் சொல்கிறேன். If God loves something, தேவன் ஒரு காரியத்தை நேசிப்பார் என்றால், the devil will certainly hate it. பிசாசு நிச்சயமா இந்த காரியத்தை வெறுக்கிறவராய் இருக்கிறார். How many of you know God loves you? தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? That means there is somebody to hate you. அப்படி என்றால் யாராவது ஒருவர் உங்களை வெறுப்பதற்கு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். As much as God loves you, much more the devil hates you. எவ்வளவுக்கு அதிகமாய் தேவன் உங்களை நேசிக்கிறாரோ அவ்வளவுக்கு அதிகமாய் பிசாசு உங்களை வெறுக்க ஆரம்பிக்கிறார். But remember, God will always win. ஆனால் தேவன் தான் எப்பொழுதும் ஜெயிக்கிறவராய் இருக்கிறார். That is why Paul says, nothing is able to separate me from the love of Christ. அதனால் தான் பவுல் சொல்லும்போது தேவனுடைய அன்பை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். வாயை திறந்து சொல்லுங்கள், கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்ன என்ன செய்யாது, பிரிக்காது. We need to solidly kind of have that as our foundation. அது அடித்தளமாய் அஸ்திவாரமாய் நாம் கொண்டிருப்பது அவசியமாய் இருக்கிறது. So the blessing of God is wonderful, but it sometimes invites jealousy from others. தேவனுடைய ஆசீர்வாதம் அருமையாக தான் இருக்கிறது, ஆனால் மற்றவர்கள் அதன் மேல் பொறாமை கொள்ளும்படி அந்த காரியம் செய்கிறது. And the other important lesson that we learn from Joseph is this. இன்னொரு காரியம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில நாம் இதை கற்றுக்கொள்ள முடியும். It's communicating the vision only to the committed. அதை அந்த தரிசனத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு தான் அந்த தரிசனத்தை சொல்ல வேண்டும். I will say that again. நான் அதை மறுபடியும் சொல்கிறேன். It's communicating the vision to the committed. அதாவது நம்ம இடத்துல அர்ப்பணித்தவர்களுக்கு தான் நம்முடைய தரிசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். Let me illustrate and you will able to understand. உதாரணப்படுத்தினால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். See, there was always a crowd with Jesus. இயேசு கிறிஸ்துவோடு ஒரு கூட்டம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்தது. But personal things, in your deeper things of God's kingdom, he never shared it publicly. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆழமான காரியங்களை எல்லோரோடும் இயேசு பகிர்ந்து கொள்ளவில்லை. He only shared it with the disciples. அந்த சீஷர்களுக்கு மட்டும் தான் அந்த காரியங்களை சொன்னார். Even in the circle of disciples, out of the 12, he had a group of 3. ஆனால் அந்த 12 சீஷர்கள் மத்தியிலும் 3 பேர் அதிலே தனியாக இருந்தார்கள். Even in the 3 he had 1.
அந்த மூன்றிலும் ஒருவர் தான் இன்னும் நெருக்கமா இருந்தார். How many of you understand what I am saying? நான் சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? So there are things that he shared very publicly. எல்லாரோடும் மக்களோடு பகிர்ந்து கொண்ட காரியங்களும் உண்டு. There are things that he shared very privately to his disciples. 12 பேர் அந்த சீஷர்களுக்கு மட்டும் சொன்ன காரியங்களும் உண்டு. After you know more than half of his earthly ministry is done. அப்படியாக உலகத்திலே பாதி அவருடைய ஊழியத்தை முடித்த பிற்பாடு only then he is asking a question to the disciples. அந்த சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். Who do you think that I am? நான் யார் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்று. Immediately they are giving everybody else's opinion. மற்றவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்தார்கள். Somebody is saying you are Elijah, somebody is saying you are Jeremiah and so on. நீங்க எரியாவா இருப்பீர் எரேமியாவா இருக்கிறீர் என்று நிறைய பேர் நிறைய காரியங்களை சொன்னார். Then he is asking who do you think that I am? நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள் என்று சீஷரை பார்த்து கேட்டார். And immediately Peter gets a flash of revelation from God. He says you are the son of the living God. பேதுருக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தது நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். After that revelation Jesus begins to share that he has to go to Jerusalem, die on the cross and so on. அப்படி அந்த பேதுரு அந்த வார்த்தையை சொன்ன உடனே இயேசு சொன்னார் நான் எருசலேமுக்கு போக வேண்டும் சிலுவையிலே மறிக்க வேண்டும் உயிர்த்தெழ வேண்டும் என்ற காரியங்களை சொன்னார். He did not share this in public kind of. இதை எல்லாருக்கும் வெளியரங்கமாய் பொதுக்கூட்டத்திலே அவர் சொல்லவில்லை. He only shared it with the committed people. அப்படியாக அவர் கூட இருந்த நபரோடு சீஷர்களோடு தான் சொன்னார். So whatever God places in your heart, உங்கள் இருதயத்திலே தேவன் எந்தெந்த காரியத்தை வைக்கிறாரோ, don't update it in your Facebook. உங்க Facebookல அதை சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். You understand what I'm trying to say? சொல்வதை புரிந்துகொள்கிறீர்கள் நம்புகிறேன். You might have 500 friends in your Facebook. Facebookல 500 நண்பர்கள் இருப்பார்கள். But how many of you do you know by face? யாருக்கு உங்களை முகமுகமாய் தெரியும்? Not that many. அத்தனை பேரும் தெரியாது. How many of them are committed to you? உங்களுக்கு யார் அப்படியாக உடனாய் இருந்து செயல்படுவார்கள்? உங்களுக்கு உங்களுடைய நலனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? ஒன்னும் தெரியாது. You just click and you just like and you think you got so many friends. இப்படியாக அவர்கள் சொல்வதெல்லாம் பிடித்திருக்கதென்று சொன்னதனாலே எல்லாரும் நண்பர்கள் என்று யோசித்துக் கொள்ளுங்க. No. God has specific group of people who will come around to help you reach the God given vision in your life. தேவனுடைய தரிசனத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படி உங்களுக்கு உதவி செய்யும்படி ஒரு சிலர் தான் உங்களோடு இருந்து அர்ப்பணித்து காரியங்களை செய்கிறவர்களா இருப்பார்கள். It is called covenant friendship. உடன்படிக்கையின் நட்பு என்று சொல்லி அது அழைக்கப்படுகிறது. I will say that again. நான் அதை மறுபடியும் சொல்கிறேன். It's called covenant friendship. உடன்படிக்கையின் நட்பாய் அது இருக்கிறது. And if you are married, your husband is a covenant friend. By the simple means of a covenant. நீங்கள் ஒருவேளை திருமணமான நபராக இருந்தால் உங்கள் கணவன்தான் இல்லாவிட்டால் உங்கள் மனைவிதான் உங்கள் உடன்படிக்கை நண்பனாய் தோழியாய் இருக்க முடியும். In the Bible it talks about in Tamil உன் உடன்படிக்கையின் தோழி. You know, this is the friend of your covenant. உடன்படிக்கையின் தோழி என்று சொல்லி தமிழிலே சொல்லப்பட்டிருக்கு. So God brings people who are in covenant relationship with you. அப்படியாக உடன்படிக்கை செய்கிறவர்களை தேவன் உங்களோடு கொண்டு வருகிறவராய் இருக்கார். A very good example is David. தாவீது நல்ல உதாரணமாய் இருக்கிறார். Remember a couple of Sundays ago we talked about how God brought people to David and they together fulfilled God's plan for their life. சில வாரங்களுக்கு முன்பாக இந்த பிரசங்கத்தை கேட்டிருப்பீர்கள். எப்படி தேவன் தாவீதோடு சேர்ந்து கொள்ளும்படி உதவி செய்யும்படி ஆட்களை கொண்டு வந்தார் என்று சொல்லி. And one important covenant friend is Jonathan. உடன்படிக்கை நண்பன் ஒருவர் அதுல முக்கியமானவர் யோனத்தானாய் இருக்கிறார். If you look at the whole scenario carefully. அந்த காரியங்கள் முழுவதையும் கவனமாய் வாசிப்பீர்கள் என்றால். Remember what Saul said. சவுல் சொன்னதை யோசித்து பாருங்கள். Saul is telling Jonathan. யோனத்தானை பார்த்து சவுல் சொல்கிறார். As long as David is alive. தாவீது உயிரோடு இருக்கும் வரைக்கும் you cannot become king. நீ ராஜாவாய் இருக்க முடியாது என்று சொன்னார். Therefore you have to kill him for you to become the next king. அதனால யோனத்தானை பார்த்து சொன்னார் நீ தாவீதை கொன்றால் தான் நீ அடுத்த ராஜாவாய் மாற முடியும். Now look at what Jonathan is saying to David. ஆனால் யோனத்தான் தாவீதின் இடத்துல என்ன சொன்னார் என்று கவனித்து பாருங்க. Jonathan says God is with you. தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று யோனத்தான் தாவீதை பார்த்து சொன்னார். One day you will become king. நீர் ஒரு நாள் ராஜாவாய் இருப்பீர். And I will be your assistant. நான் உனக்கு அடுத்ததாக நிற்பேன் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. எத்தனை பேருக்கு அப்படி ஆள் வேணும்? எல்லாருக்கும் ஆள் வேணும். எத்தனை பேர் அப்படி இருக்க விரும்புகிறோம்? You understand what I am saying? See, that is covenant friendship. அதுதான் உடன்படிக்கையின் நட்பா இருக்கு. Look at the particular passage. அந்த காரியம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் Jonathan gave his armor to him. அவனுடைய பட்டயத்தை தாவீதுக்கு யோனத்தான் கொடுத்தார். And the tradition goes like this. அது அந்த அந்த காரியத்தை செய்யும்போது விதமாய் செயல்படுவார்கள். They make a covenant. அவர்கள் உடன்படிக்கை செய்த உடனே they will exchange their swords. அவருடைய பட்டயங்களை மாற்றிக் கொள்வார்கள். And when they give their sword to the opposite person, இப்படியாக அந்த பட்டயத்தை எடுத்து அடுத்த நபருக்கு கொடுக்கும்போது they will give it in such a way that the handle is facing them and the blade is facing towards them. அந்த பட்டயத்தின் கத்தி இவர்களை பார்த்து இருக்கும்படியாக பிடி
அடுத்தவருடைய கரங்களிலே படும்படியாக மாற்றி இப்படி கொடுப்பார்கள். So they will give the sword like this. இப்படியாக அந்த பட்டயத்தை கொடுப்பார்கள். And when they receive it, அதை பெற்று கொள்ளும் போது, all that they have to do is just one push and that guy will be gone. இப்படியாக அந்த பட்டயத்தை இப்படி குத்துனா அவர் மரித்து போவார். ஹேண்டில் உங்க கையில் இருக்கும்போது கொஞ்சம் தள்ளினா உள்ள போயிரும்ல. You understand what I'm saying? When Jonathan gave his sword, அப்படியாக யோனத்தான் தாவீதுக்கு அந்த பட்டயத்தை கொடுக்கும்போது, and David when he received it, தாவீது அதை பெற்றுக்கொண்ட உடனே, that is covenant relationship. அது உடன்படிக்கை நட்பாய் அது இருக்கிறது. In other words, I will never stab you in the back. அப்படியாக முதுகில குத்த மாட்டேன் என்பதற்கு அது பொருளாய் இருக்கிறது. How many of you understand what I'm saying? சொல்வதை புரிந்துகொள்கிறேன் நம்புகிறேன். So this is the type of covenant relationship that God is calling for you and for me to enter. நாமும் நானும் நீங்களும் இருக்க கூடிய ஒரு உடன்படிக்கை நட்பாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். So we cannot communicate with everybody. எல்லாரோடும் எல்லா காரியங்களும் பகிர்ந்து கொள்ள முடியாது. There are certain things that God speaks to you that you have to cherish it in your heart until it comes to its fulfillment. சில காரியங்களை தேவன் உங்களிடத்தில் சொல்லும்போது உங்கள் இதயத்தில் நீங்கள் அப்படியாக அதை வைத்துக் கொள்ள வேண்டும். முழுமையாய் தேவன் அதை செயல்படுத்தும் வரைக்கும். Another example is Nehemiah. இன்னொரு உதாரணம் நெகேமியாவா இருக்கிறார். See, God has put in his heart to do certain things in Jerusalem. எருசலேமிலே சில காரியங்களை செய்யும்படியாய் நெகேமியாவுடைய இருதயத்திலே தேவன் காரியங்களை வைத்தார். And when he went to Jerusalem, எருசலேமுக்கு நெகேமியா போன உடனே, he did not immediately call for a press conference. இப்படியாக எல்லாரையும் அழைத்து பிரஸ் மீட் கூப்பிட்டு எல்லாத்துக்கிட்டயும் சொல்லவில்லை. This is what I'm going to do. நான் இதை தான் செய்ய போகிறேன். God has put it in my heart. தேவன் விதமாய் இருதயத்திலே சொல்லி இருக்கிறார். The king has supplied all this money. ராஜா எல்லா பணத்தையும் கொடுத்து விட்டார். And I'm going to do it. Who is going to come with me? நான் செய்ய போகிறேன். யாரெல்லாம் என் கூட வரீங்க? He did not start it like that. அப்படி நெகேமியா ஆரம்பிக்கவே இல்லை. The Bible said he first went about the city. அப்படியாக அந்த பட்டணத்தை அப்படியாக சுற்றி பார்த்தார். Found out how things are. அங்கே இருக்கிற காரியங்கள் எவ்விதமா இருக்கிறது என்பதை பார்த்தார். During all this time he is praying about what God has put into his heart. அப்படியாக தேவன் இதயத்திலே வைத்த தரிசனை குறித்து ஜெபித்து கொண்டே அப்படியாக எல்லாவற்றையும் பார்த்தார். And when the right time came, சரியான நேரம் காலம் வந்தபோது, he began to share what God has put into his heart. தேவன் தன்னுடைய இதயத்திலே வைத்த காரியத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டார். So if it was a premature information, இப்படியாக அது வந்து முன்பாகவே காலத்துக்கு முன்பாகவே வந்த ஒரு தகவலாக இருக்கும் என்றால், it will always backfire. அது எப்பொழுதும் நமக்கு எதிராக செயல்படுகிறதா இருக்கும். How many of you understand what I'm saying? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? So if God has put something in your heart, உங்கள் இதயத்திலே தேவன் ஒரு காரியத்தை வைப்பார் என்றால், keep it in prayer. அதை ஜெபத்திலே வையுங்கள். Wait for things to come together. அப்படியாக எல்லா காரியங்களும் கைகூடி வரும் வரைக்கும் காத்திருங்கள். Your ability to hold on to God given information will show the maturity of yours. தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை உங்கள் இதயத்திலே காத்துக்கொள்வதுதான் நீங்கள் எவ்வளவு முதிர்ச்சி அடைந்து இருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறார். How many of you understand what I'm சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? So John the Baptist knew that he was the guy who has prepared the way for the Lord. யோவான் ஸ்நானகன் அவர் நன்றாக புரிந்து வைத்திருந்தார். அவர்தான் இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று. But he waited till the right time came. சரியான தருணம் காலம் வரும் வரைக்கும் அவர் காத்திருந்தார். Why are we looking at this particular aspect? இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் நாம் பார்க்கிறோம்? Because Joseph was communicating his vision to the wrong kind of people. யோசேப்பு தவறான மக்களோடு கூட தன்னுடைய தரிசனத்தை பகிர்ந்து கொண்டார். Already they are very jealous. எல்லாரும் பொறாமையினாலே ஏற்கனவே பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். And if you are going to give them information, it is more like feeding the fire which is already burning. இந்த தரிசனங்களை அவர் சொல்லும்போது எரியற தீக்கு இன்னும் எண்ணெய் ஊற்றினது போல தரிசனங்களை அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். How many of you understand what I'm saying? சொல்லதை புரிந்து கொள்கிறீர்களா? Keep it in your heart, cherish it in your heart until God brings things together. அந்த தரிசனத்தை உங்கள் இதயத்திலே வைத்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். எல்லாவற்றையும் தேவன் ஒருமுகப்படுத்தி கொண்டு வர வரைக்கும். Remember what Jesus said when he was 12 years old. 12 வயதாகும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். I am about my father's business. நான் என்னுடைய பிதாவின் வேலையாய் இருக்கிறேன் என்று சொன்னார். What did he do the next 18 years? அடுத்த 18 வருஷம் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? The Bible remains very silent. வேதம் அதை குறித்து எதுவுமே சொல்லவில்லை. But there is one endorsement for the whole entire 18 years. அந்த 18 வருஷத்துக்கு ஒரு காரியம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. And that is the certificate from the father which says, this is my beloved son in whom I am well pleased. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாய் இருக்கிறேன் என்றுதான் ஒரு சத்தம் உண்டாயிற்று. So what did he do in the 18 years? அந்த 18 வருஷம் இயேசு என்ன செய்தார்? He knows who he is. யார் அவர் யார் என்பதை அறிந்திருந்தார். He knows why he has come. ஏன் இங்க இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை அறிந்திருந்தார். But for the 18 years he waited until God began to open up doors for him to do the work that he has called him to do. பிதாவானவர் வாசல்களை திறக்கும் வரைக்கும்
அந்த காரியத்திற்காய் காத்திருந்து அதற்கு பிற்பாடு செயல்பட ஆரம்பித்தார். Lift your hand and say a big amen. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. So don't be in a hurry to communicate just to everybody. அதனால எல்லாவற்றுக்கும் பெற்ற தரிசனத்தை சொல்லி விட வேண்டும் என்று அவசரப்பட்டு காரியங்களை செய்யாதீர்கள். The moment we receive a vision from God, தேவனிடத்திலிருந்து ஒரு தரிசனத்தை பெற்ற உடனே the immediate reaction would be I need to share to somebody. யாரிடத்திலயாவது சொல்லி விட வேண்டும் என்று தான் எண்ணங்கள் இருக்கும். But I encourage you to wait upon God, make sure the things that God has put into your heart is right, and when the right time come, communicate. அத அந்த தரிசனத்தை தேவன் உங்கள் இதயத்திலே வைத்திருக்கும் போதே காத்திருங்கள். சரியான நேரத்திலே தேவன் வாசல்களை திறக்கும்படியாய் அதற்கென்று காட்களை கொண்டு வரும்போது அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தும். So the more Joseph began to share the vision, யோசேப்பு தரிசனத்தை அப்படியாக பகிர்ந்து கொண்டே இருந்தார். The more they jealous they got, அவ்வளவு அதிகமாய் மற்றவர்கள் எல்லாரும் பொறாமை கொண்டார்கள். Now more than hating Joseph, they began to hate the vision. அவர்கள் யோசேப்பை பகைத்ததை விட அந்த தரிசனத்தை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். If you read that particular passage, அந்த காரியங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், they are saying let's kill Joseph and see how the vision will come to pass. யோசேப்பை கொலை செய்து விட்டால் அந்த தரிசனம் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்ப்போம் என்று சொல்கிறார்கள். In other words, Joseph was the one who was feeding all this information for them to get more jealous and இப்படியாக அவர்கள் எல்லாரும் அதிகமாய் பொறாமை கொள்ளும்படியாய் இந்த தரிசனங்களை குறித்து அதிகமாய் யோசேப்பு பகிர்ந்து கொண்டே தான் இருந்தார். We don't want to sow seeds for our own destruction. நாம் நம்முடைய அழிவிற்கே காரியங்களை செயல்படுத்தாதவர்களாய் நாம் இருப்பது அவசியமாய் இருக்கிறது. That is why it is very mature that we put it in the hand of God and wait for godly timing to happen in our life. அதனாலே தேவனுடைய கரங்களிலே எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்து தேவனுடைய நேரத்திற்காய் காலத்திற்காய் காத்திருப்பது அவசியமாய் இருக்கிறது. So the Bible says they bitterly attacked him. அவர்கள் அப்படியாக பகைத்தார்கள் கசப்பாய் என்று சொல்லி வாசிக்கிறோம். How did they do that? எப்படி செய்தார்கள்? By bitter words. வார்த்தையினாலே, கசப்பான வார்த்தையினாலே. And that is what happens in today's life also. இப்படி இந்த இதே காரியம்தான் இன்றைக்கும் அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது. Psalm chapter 64. சங்கீதம் 64 அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். Verse 3 to 4 you will find that people use bitter words to show their bitterness against other people. அவருடைய கசப்பை வெளிப்படுத்தும்படியாய் மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்கள் என்றால் அந்த காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. It says they have sharpened their tongue like a sword, they aimed bitter speech as their arrow. தங்கள் நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்கி உத்தமமின் எய்யும்பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய அம்புகளை நான் ஏற்றுகிறார்கள். See, we live in a world of words. நாம் இருக்கிற உலகத்திலே இப்படி வார்த்தைகளை பேசுகிற நபர்களை பார்க்கிறோம். And we all use words. நாம் எல்லாரும் வார்த்தைகளை கொண்டு பேசுகிறோம். So when people don't like other people, மற்றவர்களை ஒருவருக்கு பிடிக்காத பட்சத்தில் they use bitter words to bring them down. அவர்களை கீழே தள்ளும்படியாக கசப்பான வார்த்தைகளை சொல்வார்கள். And that is why we need to be very careful what kind of words that we all use. அதனால எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பிரயோஜனப்படுத்துகிறோம் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். Even in relationship it is very very important. உறவிலும் அந்த காரியங்கள் அப்படியாக முக்கியம் வாய்ந்ததா இருக்கு. Remember the principle, word is like a seed. வார்த்தையானது ஒரு விதையா இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். Whether it is God's word or your word, it is like a seed. அது தேவனுடைய வார்த்தையா இருந்தாலும் சரி உங்க வார்த்தையா இருந்தாலும் சரி அது ஒரு விதையா இருக்கிறது. So you say the wrong kind of word to your partner or to your family member, whatever. உங்கள் குடும்பத்தாருக்கோ உள்ள கணவன் மனைவிக்கோ ஒரு தவறான வார்த்தையை நீங்கள் சொல்வீர்கள் என்றால் then it is like a seed, it will go there, it will germinate and it will bring forth a harvest that you do not like. ஒருவேளை அது அப்படியாக அந்த விதையை நீங்கள் விதைக்கும் போது அது வேர் கொண்டு முளைத்து வேண்டாத ஒரு கனியை ஒரு காலத்திலே கொடுக்கிறதா இருக்கிறது. That is why we should be very very careful what kind of words we use. அதனால எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறோம் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். Again the Bible uses the analogy of an arrow. ஒரு அம்பை குறித்தும் அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Once you take an aim and let go of the arrow, அந்த அம்பை எடுத்து நான் ஏட்டி அப்படியாக அம்பு போகும்படியாக விட்டீர்கள் என்றால் then you cannot kind of rewind it and take it back. அந்த அம்பை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. Because once it is released, it will it goes. அந்த அம்பை அப்படியாக நீங்க விட்டு விட்டீர்கள் என்றால் அது போய் விட்டது அவ்வளவுதான். In same way the words are like that. அதே போலதான் வார்த்தைகளும். You can apologize. நீங்கள் ஒருவேளை போய் மன்னிப்பு கேட்கலாம். And they may also forgive you. ஒருவேளை அவர்கள் உங்களை மன்னித்தேன் என்று சொல்லலாம். But in spite of all that, ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் there is some kind of effect that the word has imparted into that person's life. ஆனால் ஏற்கனவே அந்த வார்த்தைகள் அவர்களை ஏற்கனவே அந்த வார்த்தையை காவியப்படுத்தி இருக்கும். அவர்கள் மன்னித்திருந்தாலும் அது ஏற்பட்ட காயம் அந்த இடத்துல தான் இருக்கும். It happens that way. அது அப்படிதான் செயல்படுகிறதா இருக்கிறது. But let me give you another simple example. இன்னொரு எளிமையான உதாரணத்தை நான் சொல்லட்டும். You fall down, you get hurt.
நீங்கள் கீழே விழுகும் போது அடிபடுகிறது உங்களுக்கு. There is a wound in your leg. உங்கள் காலிலே ஒரு காயம் இருக்கிறது. After a couple of weeks the wound will get healed. ஒரு சில வாரங்கள் கழித்து அந்த காயம் மாறிவிடும். But you, the scar will remain there. ஆனால் அங்கே ஒரு தழும்பு அந்த இடத்துல இருப்பதை பார்ப்பீர்கள். You will not feel the pain after 2 weeks. ஒருவேளை 2 வாரம் கழித்து வலி அங்கே இருக்காது. But whenever you look at the scar. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் தழும்பை எப்பொழுதெல்லாம் பார்க்கறீங்களோ. What will come to your mind? உங்கள் மனதிலே என்ன வரும்? Come on, what will come to your mind? உங்கள் மனதில் என்ன யோசிப்பீங்க? You may have to live through that particular aspect again. அந்த எண்ணத்தை உங்கள் வாழ்நாள் முழுதும் கொண்டு நீங்கள் வாழ்வதா இருக்க முடியும். How many of you understand what I am saying? சொல்லதை புரிந்துகொள்கிறீர்களா? So what do people do here to Joseph? இங்க யோசேப்புக்கு மக்கள் என்ன செய்கிறார்கள்? Bitter words of accusation. கசப்பான வார்த்தைகளை அவர்கள் சொல்கிறார்கள். And they use words that are very hurtful and painful intentionally. வேண்டுமென்றே காயப்படுத்த கூடிய வார்த்தைகளை சொல்லி அவரை காயப்படுத்தினார். And some people are very good at choosing words that they know will hurt the other person. அவர்களை காயப்படுத்தும் என்று தெரிந்து அந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிற மக்கள் உண்டு. அதுல திறமை வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள். You know, they will remain silent, they will say only 2 words. That 2 words will spoil the next 20 years of that other person's life. ஒருவேளை அவர்கள் மௌனமா இருப்பார்கள், 2 வார்த்தை தான் பேசி இருப்பாங்க, அந்த 2 வார்த்தை அடுத்த 20 வருஷத்தையும் அவங்க காயப்படுத்திட்டே இருக்கும். How many of you know such people? No, I don't want you to raise your hand. We have such people like that. அப்படிப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள். But remember, through it all, God will help you. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். That is the positive message of what we are studying tonight. அதுதான் இன்றைக்குரிய செய்தியாக இருக்கிறது, நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். So people will intentionally use words. வேண்டுமென்றே மக்கள் வார்த்தைகளை உங்களுக்கு விரோதமாய் சொல்வார்கள். Remember in the life of Christ. கிறிஸ்துவின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால். And when Christ was preaching. அப்படியாக கிறிஸ்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது. Some people say. சிலர் சொன்னார்கள். Yes, we know him. அவரே எங்களுக்கு நல்லா தெரியும் என்று. His brothers and sisters are here. அவருடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் எங்களோடு இருக்கிறார். What are they trying to communicate? அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? We know his brothers and sisters who they were born of. யா சகோதர சகோதரிகள் எல்லாம் எப்படி பிறந்தார்கள் என்று அறிவோம். யாருக்கு பிறந்தார்கள் என்று எங்களுக்கு தெரியும். But him we don't know. ஆனால் இவர் எப்படி பிறந்தார்னு எங்களுக்கு தெரியாது. புரியாத மாதிரி உட்கார கூடாது. You understand what I'm trying to say? So these are words that came towards him. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கிறிஸ்துவுக்கு எதிராக சொன்னார்கள். And he went through all that. இதன் மத்தியில் தான் கிறிஸ்து கடந்து சென்றார். And today he is not sitting there emotionally scarred. இப்படியாக உணர்ச்சி பூர்வமாய் அழுது கொண்டு இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கவில்லை. No, the joy of the Lord is our strength. கிறிஸ்துவுக்குள்ளாய் சந்தோஷமா இருப்பதுதான் நம்முடைய பலன். You might be hurt tonight. ஒருவேளை இந்த ராத்திரியிலே நீங்கள் காயப்பட்டிருக்கலாம். But let me encourage you, God has a greater joy for you. ஆனால் தேவன் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். So people use hate speech. இப்படியாக வேண்டாத வார்த்தைகளை சொல்லி உங்களை காயப்படுத்த மக்களுக்கு செய்கிறார். Maybe you might have done something wrong. ஒருவேளை நீங்கள் தவறான ஒரு காரியத்தை நீங்கள் செய்திருக்கலாம். But they will usually add some extra fittings when they say it to others. ஆனால் மற்றவர்களிடத்தில் அந்த காரியத்தை குறித்து சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்து அந்த காரியத்தோட சேர்த்து சொல்வாங்க. We used to play a game. ஒரு இப்படியாக ஒரு விளையாட்டு விளையாடுவார். Just to illustrate a point. இந்த காரியத்தை விளக்கும்படியா இதை சொல்கிறேன். So I say something to the first person in the ear and he has to say it to the next person and he has to say it to the next person. And we wait till we come to the end. அந்த முதலாவது உட்கார்ந்திருக்கிற நபர் இடத்துல ஒரு காரியத்தை அவருடைய காதிலே சொல்லி அடுத்தவர் இடத்துல சொல்லி கடைசி நபர் வரைக்கும் அந்த காரியத்தை சொல்லும்படியாய் சொல்லுவோம். When it comes to the last person, கடைசி நபர் இடத்துல அந்த வார்த்தை போகும்போது, I guarantee you, நிச்சயமாய் நான் சொல்ல முடியும், it will be totally different from what I said. நான் சொன்ன வார்த்தைக்கும் கடைசி நபர் சொல்ற வார்த்தைக்கும் எதிர்மறையாக தான் இருக்கும். Even if I start, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார் என்ற வார்த்தையை சொன்னால், he will say, நேசிக்கிறாராமா? By the time it comes to the end, avar yarume nesikiradillaama. You understand what I'm trying to say? This is what happens in the world. Ulagathilum appadi dhaan nadakkirathu. You know, somebody says something and by the time it comes back to you, it will be a different story. Oru kaariyathe oruvar solvar endal andha kaariyam thirumbi ungal edathile varumbodhu அது வேறு விதமாய் திரிந்து வருகிறது. That is why you should not be part of such things that happen. அதனால இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதியா இருக்கிறது, நடந்து கொண்டுதான் இருக்கிறது. So verse 4 of 64th psalm. சங்கீதம் 64 நான்காம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், shoot from the concealment of the blameless, suddenly they shoot him and they do not fear. கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நான் ஏட்டி சுற்றும் பயமின்றி சடுதியிலே அவன் மேலே எய்கிறார்கள். What is it talking about? அவர் என்ன சொல்கிறார் அந்த இடத்துல? They know they are speaking a lie. அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறார்கள். But they don't kind of think twice. They just spurt out whatever comes to their mind. அவர்கள் மனதில் என்னென்ன யோசிக்கிறாங்களோ எல்லா காரியத்தையும் அப்படியாக யோசிக்காமல் சொல்வார்கள். In other words, somebody said it like this. ஒருவர் இவ்விதமாய் அதை இவ்விதமாய் சொன்னார். If you
if you have to think twice before you lie, or poi solvadharku munbaga irandu murai yosikka vendum endral, your conscience is at least somewhat sensitive. Ungal manasaachi edho konja unarchi irukiradhu endru purindukollalam. Puridha ungalku enna poi solreenga? Naana sonnen, na solave illaya appo romba mosama irchina artham. You understand what I'm trying to say? So people here, this particular group of people, inda ipidi patta makkal inge solapattirukkaravargal, they don't have any fear. Enda bayamum illai avargalukku. They can just devise anything, they can just spread malicious rumors, and they don't worry about whatsoever. Enda kaariyatha patti yosika maatargal, vendada kaaryangale appadiyaga solli enna nadanalum paravaillen solitte irupanga. They will just say they won't think about what happens if I am proved wrong. Ipidiyaga naan sonnadhu thavar endru mattavargal sonnal enna nadakkum endru yosikkamal poiyana kaaryangale solikonde irupar. They don't worry about it at all. Edhai kurithum kavalaiya padamaatar. They will just simply spread rumors that will spoil other people's lives. Vendada puraligalai solli mattavargalai vaalkai kedukkumbadiyai kaaryangalai solikonde irupargal. Verse 6, the Bible says they devise injustice, saying, we are ready with a well conceived plot. Aaram vasanathile thandramana yosanigalai niraivetrumadi prayatnam pannugirargal avargal ovvoruvarudaiya utkaralum irudhayamum aalamai irukkirathu endru solapattirukku. And the Bible goes on to say everybody's heart is very deep. Appadiyaga avargal irudhayam aalamai irukkirathu endru vaarthai solugirathu. And you will find all these traits that we studied in Psalm 64 in the life of Joseph's brothers. Inda sangeethathile vaasitha kaaryangal ellam yosephinude vaalkaiyil nadandhadai nam vaasikka mudiyum. Remember, they are not afraid. அதை குறித்து அவர்கள் பயமே பட மாட்டார்கள். They just sold Joseph. அப்படியாக யோசேப்பை விற்று போட்டார்கள். They took the clothing of Joseph. யோசேப்பினுடைய உடையை எடுத்து, killed a lamb. ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து, put the blood on it. அந்த இரத்தத்தை எல்லாம் உடை மேல போட்டு, just brought it to Jacob. அப்படியாக யாக்கோபின் இடத்திலே கொண்டு வந்து, and how do they word it? என்ன சொன்னார்கள்? We found it on the way. வழியில அந்த உடை கிடந்ததை எடுத்தோம். See whether this is the robe of your son. உம்முடைய குமாரனுடைய உடையா என்று பாரும் என்று காமித்தார்கள். உங்களுக்கு தெரியாதா? அந்த சட்டை பார்த்து தான் உங்களுக்கு வயிற்றுச்சலே வந்தது. You understand what I'm trying to say? You know, they got jealous because he got the robe. அந்த பலவர்ண அங்கே பார்த்த உடனே தான் உங்களுக்கு எல்லாம் பொறாமையே வந்தது. And they are now saying, அவர்கள் இப்பொழுது சொல்கிறார்கள், எக்கியோ பார்த்த மாதிரி இருக்குதே, இது அவர் தான், கொஞ்சம் பாருங்க. You know, that is what they are saying. அவர்கள் அப்படி தான் சொல்கிறார்கள். Because they don't have any fear. எந்த பயமுமே இல்லை, போய் சொல்கிறோம். They never even thought that what happens if Joseph comes back. யோசேப்பு திரும்பி வந்தால் என்ன நடக்கும் என்பதை அவர்கள் யோசிக்கவே இல்லை. அது அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கு இன்னொரு கதை வச்சிருக்கோம். That's how they all think. இப்படி தான் யோசிப்பார்கள். So they brought this cloth to Jacob. யாக்கோபின் இடத்துல இந்த காரியத்தை, இந்த உடையை கொண்டு வந்தார்கள். Poor man, he was never consoled until he saw Joseph face to face. யோசேப்பு உயிரோடு முகமுகமாய் பார்க்கும் வரைக்கும் அவர் அழுது கொண்டே தான் இருந்தார். So these people are very good at scheming and plotting. இப்படியாக மறைமுகமா எல்லாருக்கும் விரோதமாய் காரியங்களை செய்வதற்கு கை தேர்ந்தவர்களாய் இவர்கள் இருந்தார். Haman is a good example. ஆமான் நல்ல உதாரணமாய் இருக்கிறார். And he is also very good at plotting. இப்படியாக மற்றவர்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்வதில் நல்ல கை தேர்ந்தவராய் இருந்தார். Throughout the Bible you will find a good number of people who are very good at scheming and very good at plotting. இப்படி தந்திரமாய் காரியங்களை செய்கிற மக்களை வேதத்திலே நிறைய பார்க்க முடியும். Even in the history of the world you will find lots of people who do schemes and plots against the church of God. உலக சரித்திரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தேவனுடைய சபைக்கு விரோதமாய் தந்திரமாய் காரியங்களை எதிராய் செய்தவர்களை குறித்து வாசிக்க முடியும். And they think they have devised a very brilliant plan. ஒரு நல்ல காரியத்தை செயல்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் யோசிக்கிறார்கள். Again, Haman is a good example. ஆமா, நல்ல உதாரணமாய் இருக்கிறார். When they said you have to kill Mordecai. மொர்தெகாயை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே, he said that is too low for my dignity. என்னுடைய தரத்துக்கு அது ரொம்ப குறைவாய் இருக்கிறது என்று சொன்னார். I can take him down whenever I want. எனக்கு எப்ப வேண்டுமோ அதை செய்கிறேன் என்று சொன்னார். But I am going to devise a scheme. Not only am I going to take him down, I am going to get the entire tribe killed in one single day. Avana avanude tharathai kuraippadu mathramalla avanude sutram ellavachiyum kolai seiyumbadiya kaaryangalai seigiren endu seiyar. Not just one Mordecai. Oru Mordecai alla, but the entire Jewish population in the whole world. Andha yuda makkaleye kolai seiya vendum endu solli ellavathiyum thittam vagutha. But if you read the Bible, the Bible says, anal vedathai neengal vaasippeer endral vedam solugirathu, the day on which this is supposed to happen, indha kaaryam nadakka vendum endu kurikkapatta naalile, that was the day God was triumphant on behalf of his people. Kaaryam maarudalai mudindapadi naale devudaiya makkal jeithaar. Lift your hand and shout a big hallelujah. Arangalai veerthi amen solunga. Again, my daily reading this morning, kaalai veerum naan vaasikkira kaaryathai vaasikkumbodhu, I came across this particular verse of scripture. Indha vaarthai naan vaasithen. Enakku munbaga kuli thondi avargalai vilandhaargal. Sela. That's a wonderful verse.
அருமையான வார்த்தையா இருக்கிறது. So if you just picture what is happening and the காரியத்தை நீங்கள் அப்படியே யோசித்து பார்ப்பீர்கள் என்றால் they dig a pit in front of me உங்களுக்கு முன்பாய் ஒரு குழியை தோண்டுகிறார்கள் and they fell into it அவர்களே தோண்டவங்களே அதுக்குள்ள விழுந்துட்டாங்க. What am I doing? நான் என்ன செய்கிறேன்? Watching it அதை பார்த்து கொண்டு நிற்கிறேன். புரியுதா புரியலையா? தோண்டும் போதே பார்த்தா ரொம்ப ஆழமா தோன்றாங்களே, எல்லாரும் ஒழுகணும் இல்லையா? You understand what I'm trying to say? சொல்லதை புரிந்துகொள்வீர்கள் நம்புகிறேன். Psalm 2 is also a very wonderful example. சங்கீதம் இரண்டாம் அதிகாரம் நல்ல உதாரணமா இருக்கிறது. The kings they all plot together, they scheme together. ராஜாக்கள் எல்லாரும் சேர்ந்து எதிராய் தந்திரமாய் காரியங்களை செய்கிறார்கள். And the Bible says God who sits in heaven he laughs. பரலோகத்தில் இருக்கிற தேவன் நகைக்கிறார் என்று வார்த்தை சொல்கிறார். In other words what is the whole text teaching us? அந்த முழு காரியமும் என்ன சொல்லி கொடுக்கிறது? Man is doing all you know putting together all the brain work they brainstorm and they come up with a foolproof plan. மனுஷன் தன்னுடைய மூளை எல்லாம் உபயோகப்படுத்தி எண்ணங்கள் எல்லாம் யோசனைகள் எல்லாம் உபயோகப்படுத்தி தந்திரமா எதிராய் எப்படி செயல்பட வேண்டும் என்று காரியங்களை செய்கிறார். And they think nobody knows about யாருக்குமே தெரியாது என்று யோசிக்கிறார்கள். And the Bible gives a wonderful picture. ஆனால் வேதம் ஒரு அருமையான காரியத்தை சொல்கிறது. The God who sits in heaven laughs at their plan. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். Hallelujah. Hallelujah. So you don't have to worry about it. அதனால நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். They may throw you into the pit. ஒருவேளை அவர்கள் உங்களை குழியில தூக்கி போடலாம். They may throw you into the prison. இல்லாவிட்டால் சிறைச்சாலையில தூக்கி போடலாம். Like what happened to Joseph. ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? When he was in the pit, when he was in the prison, அவர் குழியில இருந்தபோதும் சிறைச்சாலையில இருந்தபோதும் God knows there is a throne that is waiting for him. தேவன் அவரோடு இருந்தார். அவருக்கென்று ஒரு சிங்காசனம் ஆயத்தமாயிருக்கிறது. God has got a throne for you also. தேவன் உங்களுக்கும் ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். Tell your neighbor God has got a throne for you. பக்கத்துலங்களும் பாத்து சொல்லுங்க உங்களுக்கு தேவன் ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. உங்களுக்கு எவனாச்சும் முக்காலி போட்டுருப்பான், கர்த்தர் throne வச்சிருக்கிறார். You understand what I'm saying? You know, God has a throne for you and for me. தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். Same passage of scripture, 64th Psalm. சங்கீதம் 64 அதிகாரம். The Bible says, but God will shoot at them with an arrow. Suddenly, they will be wounded. 7 வசனம், ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்பை எய்வாரி சரிதியாய் அவர்கள் காயப்படுவார்கள். And they think, you know, they have a perfect plan to bring God's people down. தேவனுடைய மக்களை கீழே தள்ளுவதற்கு ஒரு சரியான திட்டத்தை வைத்திருக்கிறோம் என்று மக்கள் யோசிக்கலாம். But they do not know that our God is great in counsel and mighty indeed. ஆனால் நம்முடைய தேவன் யோசனையிலே பெரியவர், செயலிலே வல்லவர் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். இணைந்து சொல்லுங்கள், நம்முடைய தேவன் யோசனையில பெரியவர், பெரியவரும் செயல்களில் வல்லவர், வல்லவருமா இருக்கிறார். During the Israel war, இஸ்ரேல் யுத்தம் இஸ்ரேல் தேசத்திலே நடக்கும் போது 1960s during that time 1960 வருஷங்களிலே and enemy troops they have planted lots of mines. எதிராளிகள் அப்படியாக இந்த மறைவாய் குண்டுகளை கண்ணி வெடிகளை பூமிக்கடியிலே பதித்து வைத்திருந்தார். And they were just planted just on the path the Israeli army is supposed to advance. இஸ்ரவேல் ராணுவம் நடந்து வரக்கூடிய வழிகளில் எல்லாம் அவர்கள் அப்படி கண்ணி வெடிகளை வைத்திருந்தார்கள். So the army was progressing. அப்படியாக அந்த ராணுவம் முன்னேறி நடந்து கொண்டிருக்கும் போது suddenly a sandstorm came. ஒரு பெரிய மண் புயலானது வீச ஆரம்பித்தது. And these people thought, you know, this sandstorm is stopping our progress. அப்படியாக இந்த மண் புயலானது நாம் முன்னேறி செல்வதை தடை செய்கிறது என்று சொல்லி அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார். They were very frustrated because of this storm. அதனாலே ரொம்ப விரக்தி அடைந்து சோர்ந்து போய் நின்று கொண்டிருந்தார்கள். But after the sandstorm was gone, ஆனால் அந்த மண் புயலானது கடந்து சென்ற பிற்பாடு, the storm has taken a whole load of sand with it. அங்க இருந்த மணல் எல்லாவற்றையும் அந்த புயல் எடுத்துக்கொண்டு போய்விட்டது. Exposing all the mines that were அந்த கண்ணி வெடிகள் எல்லாம் அப்படியே வெளியே தெரிய ஆரம்பித்தது. Hallelujah. Hallelujah. See, God has a way of protecting you. அதனால தேவன் உங்களை பாதுகாப்பதற்கு ஒரு வழி வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. மழை வந்தது நல்லதுதான், வெயில் அடிக்கிறதும் நல்லதுதான். இட் வில் ஆல் வர்க் ஃபார் அவர் அட்வான்டேஜ். எல்லாம் நம்முடைய நன்மைக்காய் வேலை செய்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. That is why we declare what the Bible says. அதனால தான் வேதம் சொல்கிறதை நாம் இவ்வாதமாய் சொல்கிறோம். No weapon that is fashioned against us shall prosper. எனக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். Say that together with me. No weapon that is fashioned against me. அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுங்கள். எனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். Hallelujah. Hallelujah. Sometimes it will seem as if it is prospering. ஒருவேளை அது சில நேரம் வாய்க்கும்போது வாய்க்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றலாம். But remember, God is always in control. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். Through Joseph in the pit, யோசேப்பை குழியிலே போட்டபோது
you know, people would have thought that their plan is working well. அவர்கள் யோசித்திருக்கலாம், நம்முடைய திட்டங்கள் எல்லாம் நன்றாய் வேலை செய்கிறது. And Joseph would have thought, what happened to the vision? அவர்களை யோசிப்பு யோசித்திருக்கலாம், தேவன் கொடுத்த தரிசனத்திற்கு என்ன ஆயிற்று? You know what happened? Did God really speak to me? நிச்சயமாய் தேவன் என்னோடு பேசினாரா என்று கூட சந்தேகப்பட்டிருக்கலாம். Because what is happening in my life is totally contrary to what God has said. என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை பார்க்கும்போது எல்லாம் எதிராய் செயல்படுகிறது. So when he came into Potiphar's palace, போத்திபாரனுடைய அரண்மனைக்கு வந்த உடனே, probably he saw glimmers of, you know, God's purposes coming to fulfillment. ஒருவேளை தேவனுடைய தரிசனங்கள் திட்டங்கள் நிறைவேறற ஒரு சில காரியங்களை அவர் பார்த்திருக்க முடியும். And immediately he would have kind of satisfied himself, at least I am in a palace having a good job. நான் ஒரு ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறேன், நல்ல வேலையில் இருக்கிறேன் என்று சொல்லி திருப்தி பட்டிருக்கலாம். At that time he was thrown into the prison. அந்த நேரத்திலே சிறைச்சாலையில் தூக்கி போட்டாங்க. Just imagine the kind of discouragement he would have felt in his heart. அவருடைய இதயத்திலே எப்படிப்பட்ட சோர்வு எல்லாம் வந்திருக்கு என்பதை யோசித்து பாருங்கள். He might have thought, it is now that I have some relaxing time, but now I am thrown back into square one. ஏதோ ஆறுதல் படக்கூடிய தருணங்கள் வந்தது என்று யோசித்திருக்கிற நேரத்திலே மறுபடியும் சிறைச்சாலைக்குள்ளாய் தூக்கி போடப்பட்டார். Sometimes it happens in life also. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரம் அவ்விதமாய் நடக்கிறது. When you get some breathing space and you are relaxed about things, சில நேரத்திலே மூச்சு விடுகிற தருணம் கிடைக்கும், எல்லாம் சீராகி விட்டது என்று யோசிக்கிற நேரத்தில், and then you think when everything is going to be all right, எல்லாம் சரியாகி விடும் என்று யோசிக்கிற காலங்களிலே, then the next problem comes, இன்னொரு பிரச்சனை எழும்புகிறது. But remember, God is by your side. ஆனால் தேவன் உங்கள் பட்சத்திலே நிற்கிறார். Hallelujah. Hallelujah. 1,000 may fall at my right and 10,000 on my other side, but nothing will harm me. உங்கள் வலதுபுறத்திலே 1,000 பேரும் இடதுபுறத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுக போவதில்லை. Hallelujah. Hallelujah. So be encouraged tonight. அதனாலே தேவனுக்குள்ளாய் உற்சாகம் அடையுங்கள். Come with me to Genesis chapter 49 again. ஆதியாகமம் 49 அதிகாரத்துக்கு மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்கள். So again the writer uses this wonderful picture. இந்த வார்த்தையை அந்த இடத்துல எழுத்தாளர் உபயோகப்படுத்துகிறார். But his vow, it remained very firm. அவனுடைய வில் உறுதியாய் நின்றது என்று சொல்கிறார். And how was Joseph able to stand firm? எப்படி யோசேப்பு உறுதியா அந்த இடத்துல நிற்க முடிந்தது? Not because he had a very strong personality. அவர் ஒரு தைரியமான தைரியசாலி என்பதனால அல்ல. No, the Bible says he was strong because the hand of God was upon him. சர்வ வல்லவருடைய கரங்கள் அவன் மேல் இருந்தபடியாலே அவன் நின்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம். Some of us, when you look back in your life's experience, உங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களை சில நேரம் திரும்பி பார்க்கும்போது, you have come across hard, difficult circumstances, கடினமான எதிரான சூழ்நிலை வழியாக நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். When you look back, you will realize, it is not my strength that I made it this way. நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் என்றால், என்னுடைய பலத்தினாலே நான் தாண்டி வரவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். It's purely the grace of the Almighty. எல்லாம் தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது. If you are, God has brought you this far, he will take you till the end. இன்றைக்கு இருக்கிற நிலை வரைக்கும் தேவன் உங்களை கொண்டு வந்திருப்பார் என்றால் முடிவு பரியந்தம் அவர் கொண்டு போக வல்லவராய் இருக்கிறார். How come Joseph was able to weather all the storm that came in his life? யோசேப்பு எப்படி அவருக்கு விரோதமாய் வந்த புயலை எல்லாம் எதிர்கொள்ள முடிந்தது? One after the other, he was able to overcome all that. ஒன்றுக்கு பின்னாய் ஒன்றாய் எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டு வந்தார். How is that possible? எவ்விதமாய் அது நடந்தது? The Bible says he stood firm because God's hand was upon him. அவர் உறுதியாய் நின்றார் என்றால் தேவனுடைய கரம் அவர் மேல் இருந்தது. And let me encourage you, God's hand is upon you also. தேவனுடைய கரம் உங்கள் மேலும் இந்த மாலவேளையிலே இருக்கிறது. He will help you to stand firm. உறுதியாய் நிற்கும்படி தேவன் உதவி செய்வார். The Bible says, when I say my foot is slipping, என் கால் சறுக்குகிறது என்று சொல்கிற நேரத்தில், the Bible says, your righteous hand began to hold me. வேதம் சொல்கிறது, நீதியின் கரம் என்னை தாங்கிற்று என்று சொல்லி. Hallelujah. Hallelujah. When your feet is slipping, even tonight, இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் கால் சறுக்குகிற நேரத்தில், remember, God is holding your hand. தேவன் உங்கள் கரங்களை பிடித்திருக்கிறார் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். It's like taking your child for a walk. உங்கள் பிள்ளையை ஒரு அப்படியாக நடக்க கூட்டிக் கொண்டு போவது போல இருக்கிறது. You are holding their hand tight. உங்கள் பிள்ளைகளின் கரங்களை நீங்கள் நன்றாய் பிடித்து இருக்கிறீர்கள். Even when they slip, அவர்கள் அப்படி வழுக்கி கீழே விழுந்தாலும், you just hold them by the hand. நீங்கள் கரங்களை பிடித்து அவரை தூக்கி விடுகிறீர்கள். And let me tell you, God's hand is much more stronger than your hand. உங்கள் கரங்களை பார்க்கலாம், தேவனுடைய கரம் இன்னும் பலமுள்ளதாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. He can hold any weight. எந்த எடையும் அவர் தூக்கி சுமக்க முடியும். Even if you think you are overweight, God can still hold you. உங்கள் எடை ಜಾஸ்தியா இருக்குது என்று யோசித்தாலும் தேவன் தூக்கி சுமக்க முடியும். Hallelujah. Hallelujah. So you don't have to worry about that. அதனால நீங்கள் அதை குறித்து கவலையே பட வேண்டாம். How come Joseph was able to overcome all these problems? யோசேப்பு இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி மேற்கொள்ள முடிந்தது? The Bible says God's hand was upon him. தேவனுடைய கரம் யோசேப்பின் மேலே இருந்தது. And there is a wonderful verse in the amplified version. Amplified version, ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை விதமாக இருக்கிறது. His hand was strong, his hand was steady.
the Bible says. அவருடைய கரம் பலத்திருந்தது, அவர் கரம் உறுதியா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. Joseph's hand was strong and it was steady. யோசேப்புடைய கரம் பலனுள்ளதா இருந்தது, உறுதியா இருந்தது. And it goes on to say because it rested in the strength of God. என்றால் தேவனுடைய பலத்திலே யோசேப்புடைய கரம் சார்ந்து நின்றது. Hallelujah. Hallelujah. Remember people who do arm wrestling. குத்து சண்டை போடுகிறவளை அது என்ன சொல்லுவாங்க? Wrestling. Arm wrestling இது. You know, they will kind of test their strength. Table மேல வச்சு யார் பலசாலி என்பதை கையில செக் பண்ணுவாங்க. To show your strength, உங்கள் பலத்தை வெளிப்படுத்துவதற்கு you need to rest on something. இப்படியாக கரங்களை இப்படி கீழே வைக்க வேண்டும். You might have a lot of strength. ஒருவேளை உங்களுக்கு நிறைய பலம் இருக்கலாம். No foundation. அப்படியாக அடித்தளமான அஸ்திபாரம் சரியில்லை என்றால் நான் சொல்றது புரியுதா புரியலையா? If there is no strength to lean on, இப்படியாக சார்ந்து கொள்வதற்கு உங்களுக்கு பலம் இல்லை என்றால் you cannot show your full strength. உங்கள் முழு பலத்தையும் கரங்களிலே காண்பிக்க முடியாது. And the Bible says Joseph's hand was resting on God's hand. யோசேப்புடைய கரம் தேவனுடைய கரத்திலே சார்ந்து நின்றது என்று சொல்லி. அதனால தான் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, அதனால தான் ஸ்டெடியா இருந்துச்சு. இவர்கிட்ட இருக்கிறதுனால ஒண்ணும் இல்லை. How many of you understand what I am saying? So where are you resting on today? அதனால நீங்க எங்கே சார்ந்து நிற்கிறீர்கள்? If you rest on some people, யாரோ ஒருவர் மேலே அப்படியே தோள்ல கைய போட்டு நின்னீங்கனா, first they will stand like this. இப்படி நேராய் நிற்பார்கள் முதலாவது. Then they will stand like this. அப்புறம் கொஞ்சம் சாய்வாங்க. நீங்களே கை எடுத்துவீங்க. You understand what I'm saying? சொல்லதை புரிந்துகொள்வீர்கள் நம்புகிறேன். That's what happens when you lean on a man's strength. ஒரு மனுஷனுடைய பலத்திலே சார்ந்து நிற்கும்போது அதுதான் நடக்கிறது. They will hold it for some time. சில நேரம் உங்கள் கரங்களை பிடித்திருப்பார்கள். Only for some time. கொஞ்ச நேரம்தான். But after that the pain will come. அது கொஞ்ச நேரம் கழிச்சு வலிக்க ஆரம்பிச்சிடும். And they will kind of become very uncomfortable. அவர்கள் அப்படியாக சாதாரணமாய் நிற்க மாட்டார்கள். And they will just go away. அப்படியாக விட்டு விட்டு போய் விடுவார்கள். But the Bible says Joseph's hand rested in God's hand. ஆனால் யோசேப்புடைய கரங்கள் தேவனுடைய கரத்தின் மேல் அமர்ந்திருந்தது, சார்ந்திருந்தது. Because of his resting in God's hand, தேவனுடைய கரங்களிலே அவர் இளைப்பாறினபடினாலே it became very steady. அது உறுதியாய் நின்றது. Hallelujah. Hallelujah. And let me give you another example. இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லட்டும். See, they worked out this in a particular part of America. அமெரிக்க தேசத்திலே இவ்விதமாய் ஒரு காரியத்தை செயல்படுத்தினார்கள். A big storm came. ஒரு பெரிய புயல் வந்தது. And all the lonely trees they fell. தனியாய் நின்ற மரங்கள் எல்லாம் கீழே விழுந்து விட்டது. But wherever there was a group of trees. அங்கே மரங்கள் எல்லாம் ஒரே இடத்துல நிறைய இருந்த இடத்துல no tree fell to the ground. எந்த மரமும் கீழே விழவில்லை. And they found out why is that happening. ஏன் அவ்விதமாய் நடந்தது என்று கண்டுபிடித்தார்கள். Because on the surface everything stands individually. நிலத்தில மேலோட்டமாய் பார்க்கும்போது எல்லா மரமும் தனித்தனியாய் தான் நின்றது. But underground, ஆனால் கீழே பூமி கடியில every tree's root was intertwined. ஒவ்வொரு மரத்தினுடைய வேரும் இன்னொரு மரத்தோட வேர் கூட இணைந்திருந்தது. So what happened? என்ன நடந்தது என்றால் one tree was about to fall. ஒரு மரம் கீழே சாயற தருணத்துல the other trees were holding it up. மற்ற மரங்களுடைய வேரெல்லாம் அதை பிடித்து கொண்டது. Hallelujah. Hallelujah. So here we find Joseph's hand was strong because it was held by another mighty hand, that is the hand of God. யோசேப்புடைய கரம் ஏன் பலத்திருந்தது, உறுதியாக இருந்தது என்றால் வல்லவருடைய கரம் அவருடைய கரத்தை உறுதியாய் பிடித்திருந்தது. Let me encourage you, God's hand is upon you. தேவனுடைய கரம் உங்கள் மேல் இந்த ராத்திரி வேளையில இருக்கிறது. When you are about to give up, ஒருவேளை நீங்கள் அப்படியாக சோர்ந்து உடைந்து போகிற சூழ்நிலையில, that is when the power of God comes and takes over. தேவனுடைய வல்லமை வந்து அப்படியாக உங்களை ஆட்கொள்கிறது. That is why Paul says, அதனால தான் பவுல் சொல்கிறார், when I am weak, நான் பலவீனனாய் இருக்கும் போது, then I am strong, நான் பலவானாய் இருக்கிறேன். சொல்லுங்கள், நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதுதான் பலவானாய். Because when I am weak, I am weak in myself. நானே எனக்குள்ளாய் பலவீனனாய் இருக்கிறேன். But when I am weak, I know God's strength is made perfect. என்னுடைய பலவீனத்திலே தேவனுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்குகிறது. Resting leads you to relaxing. இப்படியாக தேவனை சார்ந்து கொள்வது என்பது தேவனோடு இளைப்பாறுவதாய் இருக்கிறது. Now you are all seated. இப்பொழுதெல்லாம் நீங்க உட்கார்ந்திருக்கிறீங்க. Which means it's a relaxed position. இளைப்பாறுகிற ஒரு ஸ்தானமாய் இது காணப்படுகிறது. We are working. Because our entire weight is held by our legs. எங்கள் முழு weight-உம் எங்க கால்ல தான் இருக்குது. But now you are all seated. ஆனா நீங்க எல்லாம் அமர்ந்து இருக்கிறீங்க. அதனால சிரிச்சிட்டே கேக்குறீங்க. நின்னதாதான் தெரியும் உங்களுக்கு. You understand what I'm saying? No, don't take it to heart. This is an illustration. உதாரணத்துக்கு என்று சொல்கிறேன். So once you are seated, நீங்கள் அமர்ந்து இருக்கும்போது you are very relaxed.
அப்படியாக சாதாரணமா இழைப்பார்கள். And when you come to a resting place in God, தேவனுக்குள்ளாய் நீங்கள் இறைப்பார்கள் பட்சத்தில், that is when relaxation starts. அப்பொழுதுதான் இழைப்பார்கள் சூழ்நிலை ஆரம்பிக்கிறது. Tamil translation comes to our aid at this moment. தமிழிலே அந்த மொழியாக்கம் நன்றாக இருக்கிறது. நீங்கள் அமர்ந்திருந்து, Hallelujah. இதுக்கு தான் தமிழ் வேணும்னு சொல்றது. இங்கிலீஷ்ல பி ஸ்டில் இருக்கு, அசையாமல் இருங்கிற மாதிரி இருக்கு. தமிழ்ல நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அமர்ந்திருந்து. கொஞ்சம் உட்காருங்க. இல்லையா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. And when you come to a position of relaxation, அப்படி ரெஸ்டிங், இளைப்பாறுகிற உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஸ்தானத்திற்கு நீங்கள் வரும்போது, that is when you began to relax and enjoy what God can do it in your life. தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியங்களை அப்பொழுதுதான் நீங்கள் இளைப்பாறி அனுபவிப்பீர்கள். How many of you came by a vehicle or by a car? ஒரு கார்லயோ வாகனத்திலயோ எத்தனை பேர் வந்தீங்க? எத்தனை பேர் வந்தீங்க? எப்படி வந்து நின்றுட்டே வந்தீங்களா கார்ல? நோ, ஹவு டிட் யூ கம் இன் யுவர் கார்? கார்ல எப்படி வந்தீர்கள்? யூ சாட் தேர், நல்லா உட்கார்ந்து அமர்ந்து இளைப்பாறி கொண்டு வந்தீர்கள். யூ சாட் தேர் அண்ட் யூ டிராவல்டு 10 kilometers to come here. 10 kilometer amarndu kaarai oti kondu vandirukalam. By just sitting in the right place, sariyana sthanathile ukkandirundapadinale, you travel 10 kilometers without any effort. Endha prayasamum illamal 10 kilometer prayanam panni vandirga. Ottadavangala sollitiruken naan. You understand what I'm trying to say? All you did was you sat in the right place, and without you doing nothing, you reached your destination. Sariyana edathile ukkandu ondume seiyamal சுகமாய் வந்து இருக்கிறீர்கள். When you find your rest in God, that is when you will begin to relax. தேவனுக்குள்ளாய் நீங்கள் உட்கார்ந்து இளைப்பாறும்போது தான் உங்கள் இளைப்பாறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். What is that place of resting? அந்த இளைப்பாறுகிற இடம் எதுவாக இருக்கிறது? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். சொல்லுங்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். When you know it has already been done, ஏற்கனவே தேவன் செய்து முடித்தார் என்பதை அறிந்திருக்கும் பட்சத்தில், you begin to rest in God. அவருக்குள்ளாய் நீங்கள் இளைப்பாற ஆரம்பிக்கிறீர்கள். To make it very simple, the Bible says, எளிமையாய் சொல்ல வேண்டும் என்றால் வேதம் சொல்கிறது, cast all your cares upon him. உங்கள் பாரங்களை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். Because he cares for you. அவரே உங்களை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். In other words, don't need to hold that weight on. அந்த பாரத்தை நீங்கள் அப்படியாக சுமந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Very old story to illustrate the point. ஒரு பழைய கதை நல்ல உதாரணமாக இருக்கிறது. Maybe you all know it already. எல்லாரும் அறிந்திருப்பீர்கள் இதை. A village lady was carrying a huge kind of a burden. ஒரு சிறிய ஊர்ல ஒரு சகோதரி ஒரு பெரிய மூட்டையை தூக்கி கொண்டு போய் கொண்டிருந்தார். A tractor came on the way. வழியில ஒரு டிராக்டர் வந்தது. So the tractor person said, offered to take her to the town. அந்த நபர் சொன்னார், டிராக்டர்ல ஏறி கொள்ளுங்கள், நான் கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல விட்டு விடுகிறேன். Tractor was going on. அப்படியாக அந்த டிராக்டர் போய் கொண்டிருந்தது. When he turned back and had a look at the lady. அந்த டிராக்டரோட ஓட்டுகிறவர் திரும்பி அந்த சகோதரியை பார்க்கும்போது, the lady was seated. அந்த சகோதரி அங்க உட்கார்ந்திருந்தார்கள். But the burden was still on her head. ஆனால் மூட்டையை தூக்கி தலையிலே வச்சு உட்கார்ந்திருந்தாங்க. And that's what some of us Christians do. சில கிறிஸ்தவர்களும் அப்படிதான் செய்கிறோம். ஆண்டவர் பக்கத்துல தலையில ஒரு மூட்டையோட உட்கார்ந்திருக்கு. You understand? The Bible says he carried all our sorrows. நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய அக்கிரமங்களை மாத்திரமல்ல, பாரங்களையும் துக்கங்களையும் சுமந்து கொண்டார். He carried all our sorrow. நம்முடைய துக்கங்களையும் அவர் சுமந்திருக்கிறார். If he has carried it all, எல்லாவற்றையும் அவர் சுமந்திருப்பார் என்றால் நீங்க என்ன பண்ணணும்? You don't have to carry it. நீங்க தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. Because he has carried it already. ஏற்கனவே அவர் சுமந்து கொண்டார். அது எப்படிங்க? எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? அதுக்கு தான் பைபிள் ஸ்டடிக்கு வரணும்னு சொல்றது. ஏதோ யூனோ, ஹவு கேன் ஐ பி லைக் தட்? எப்படி நான் அப்படி இளைப்பாற முடியும் என்று கேட்கலாம். யூனோ, சம் பீப்புள் ஆர் டென்ஸ்டு, யூனோ, தே ஆர் ஜென்ரலி லைக் தட். சிலர் அப்படியாக சாதாரணமாகவே அவர்களுக்கு டென்ஷன் ஏறும். கரண்ட் போயிடுச்சிங்கன்னு எப்படி உட்காந்துருக்கீங்க? அதுக்காக கூடங்குளத்துக்கு நான் போக முடியாது. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் போகும் வரும். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே? பட் இன் நாட் ஓன்லி தே கெட் டென்ஸ்ட், அவர்கள் டென்ஷன் ஆவது மாத்திரமல்ல, they will make sure everybody is tense just like them. அவர்களை போல பக்கத்துல இருக்க எல்லாரும் டென்ஷன் ஆக வேண்டும் என்று காரியங்களை செய்வார்கள். That is when you need to learn to rest and to relax. அதனால தான் நீங்கள் உட்கார்ந்து இளைப்பாறுவதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். There are 1001 things which are beyond our control. நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு மிஞ்சி 1001 காரியங்கள் செயல்படலாம். But everything is under the control of God. ஆனால் எல்லா காரியங்களும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளாக தான் செயல்படுகிறது. So no point worrying about things which over which you don't have any control. அதனாலே உங்களால செய்யக்கூடாத காரியங்களை பார்த்து
நீங்கள் கவலைப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. இட் வாஸ் ரெய்னிங் எஸ்டர்டே. நேற்று நன்றாக மழை பெய்தது. ரெய்னிங் டே பிஃபோர் எஸ்டர்டே. முந்தின நாளும் மழை பெய்தது. ஐ டோன்ட் ஹேவ் எனி கண்ட்ரோல் ஓவர் தி ரெயின். அதற்கு மேலே எனக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் இட் ரெய்ன்ஸ் டுடே அண்ட் நோபடி கம்ஸ் டு தி பைபிள் ஸ்டடி. ஒருவேளை இன்னைக்கு மழை பெய்து யாருமே பைபிள் ஸ்டடிக்கு வரவில்லை என்றால் தட் இஸ் ஐ டோன்ட் ஹேவ் டு வரி அபௌட் தட். அதை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆல் ஐ ஹேவ் டு பீ கன்சர்ன்ட் இஸ் வெதர் ஐ ஹேவ் பிரிப்பேர்ட் மை நோட்ஸ் அண்ட் ஸ்டடிட் அண்ட் ப்ரேட் ப்ராப்பர்லி. எனக்கு இருக்க வேண்டிய கவலை எல்லாம் எல்லாவற்றையும் சரியாக குறிப்பிடுத்திருக்கிறேனா எழுதியிருக்கிறேனா சரியாய் சொல்கிறேனா என்பதுதான். இல்லையா கார்மேகம் அதெல்லாம் நம்ம கையில் இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஸோ டோன்ட் வரி அபவுட் திங்ஸ் ஓவர் விச் யூ டோன்ட் ஹேவ் எனி கண்ட்ரோல். அதனால உங்கள் நீங்கள் ஆதிக்கம் செலுத்த முடியாத காரியங்கள் மேலே எதை குறித்தும் கவலையே படாதீங்க. பட் ராதர் புட் யுவர் ட்ரஸ்ட் இன் காட் ஹூ கேன் கண்ட்ரோல் ஆல் திங்ஸ். ஆனால் உங்கள் நம்பிக்கையை தேவன் மேலே வையுங்கள். அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவரா இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. இட் ஆல்சோ அப்ளைஸ் டு ரிலேஷன்ஷிப் ஆல்சோ. உறவிலும் அந்த காரியங்கள் செயல்படுகிறதா இருக்கிறது. இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரைங் டு கண்ட்ரோல் பீப்பிள் மக்களை கட்டுக்குள்ளாய் கொண்டு வருவதை பார்க்கிறோம். பிலீவ் இன் தி காட் ஹூ கண்ட்ரோல்ஸ் ஆல் பீப்பிள். எல்லா மக்களையும் ஆளுகை செய்கிற தேவன் மேலே நம்பிக்கை வையுங்கள். ஜாதிகளை நமக்கு கீழ்ப்படுத்தி ஜனங்களை நமக்கு வசப்படுத்துகிற தேவன் மேல் நம்பிக்கை வைக்குவான். ஆமென். இஃப் யூ ட்ரை டு டு இட் நீங்கள் அதை செய்யும்படி பிரயாசப்படும் போது இட் வான்ட் வொர்க். அது சரியாக வேலை செய்யாது. வென் யூ பிலீவ் இட் இன் காட் ஆனால் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும் போது ஹி வில் பிரிங் தி ரைட் பீப்பிள் ஹூ வில் ஸ்டாண்ட் வித் யூ அண்ட் ஹெல்ப் யூ த்ரூ யுவர் டிஸ்கரேஜ்மென்ட் அண்ட் ஹெல்ப் யூ சால்வ். சோர்ந்து போன நேரங்களிலே உங்களை உற்சாகப்படுத்தும்படி அப்படியான மக்களை தேவன் உங்களுக்கு என்று கொண்டு வந்து சேர்ப்பார். And how does God do it? Four things you can write it down. நான்கு காரியங்களை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். Genesis chapter 39 verse 2. ஆதியாகமம் 39 அதிகாரம் 2 வசனம். By God just being with you. தேவன் உங்களோடு இருந்து அந்த காரியங்களை செய்கிறார். That what happened with Joseph. யோசேப்போடு அந்த காரியம் தான் நடந்தது. By God protecting you. தேவன் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். See they wanted to kill Joseph. யோசேப்பை கொலை செய்யும்படி அவர்கள் காரியங்களை செய்தார்கள். But God had a person who wanted to sell him rather than kill him. ஆனால் அந்த குழுவிலும் ஒரு நபர் கொலை செய்ய வேண்டாம் அவரை விற்று போடலாம் என்று சொன்னார். And God can prosper you. Number 3. தேவன் உங்களை செழிப்பாய் வைத்திருக்க முடியும். By his presence. அவருடைய பிரசன்னத்தினாலே. By his protection. அவருடைய பாதுகாப்பினாலே. By prospering you wherever you are. உங்களை செழிக்க வைக்க முடியும் நீங்க எங்க இருந்தாலும் சரி. And by promoting him ultimately. உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பார். And that is how God's hand will help you through your discouragement and promote you to a place of honor and blessing. சோர்ந்து போன சூழ்நிலையிலே ஒரு ஆசீர்வாதமான நிலைக்கு தேவன் உங்களை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். 1 Kings chapter 13 verse 15 to 17. ஒன்று ராஜாக்கள் 13 அதிகாரம் 15 ல இருந்து 17 வரைக்கும் வாசிப்பீர்கள். Elisha is speaking to a king. எலிசா ஒரு ராஜாவோடு பேசிக் கொண்டிருக்கிறார். And he says open the window and let an arrow go through. This is the arrow of victory from God. இப்படியாக ஜன்னலை திறந்து அந்த அம்பை எய்து விடும். இதுதான் உங்களுடைய ஜெயத்திற்கான அன்பு என்று சொல்கிறார். I want you to read the passage when you go home. நீங்க வீட்டுக்கு போய் அந்த காரியத்தை வாசித்து பாருங்கள். And the Bible says. வேதம் சொல்கிறது. Elisha laid his hand on the king's hand. எலிசா அவருடைய கரங்களை ராஜாவின் கரங்கள் மேல் வைத்தார் என்று சொல்லி வாசிக்கலாம். How do you picture that? அதை எப்படி நீங்கள் அப்படியாக சித்தரித்து பார்க்க முடியும்? For example, if the king is standing like this. ராஜா இப்படியாக அந்த வில்லை பிடித்துக் கொண்டு நிற்பார் என்றால் Elijah is coming behind him. எலியா அவருக்கு பின்பாக நின்று is putting his hand on the hand of the king. அப்படியாக அந்த ராஜாவின் கரங்களை அவர் அப்படியாக பிடித்துக் கொள்கிறார். So that the aim will be right. அந்த நோக்கம் சரியா இலக்கு சரியா இருக்கும்படியா. When you go to your office tomorrow, நாளைக்கு உங்கள் அலுவலகத்துக்கு நீங்கள் செல்லும்போது sit there holding your pen, உங்கள் பேனாவை பிடித்து நீங்கள் உட்கார்ந்திருக்கும்போது remember God is standing behind you holding putting his hand upon your hand. உங்கள் கரங்கள் மேலே தேவன் அப்படியாக அவருடைய கரத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். Hallelujah. Hallelujah. It's an embracing picture. அப்படியாக உங்களை அணைத்து பிடித்திருப்பது போல இருக்கிறது. He's holding his hand upon you. உங்கள் மேலே அவர் இரு கரங்களையும் வைத்திருக்கிறார். It's like teaching your children to write. உங்கள் சிறு பிள்ளைகளை எழுத சொல்லிக் கொடுப்பது போல இருக்கிறது. You know how did our mothers teach us how to write? பெற்றோர் பிள்ளைகளுக்கு எப்படி எழுத சொல்லிக் கொடுத்தார்கள்? They made us sit next to them. அவர்களோடு பக்கத்தில் அமர்ந்து கொள்வார்கள். They put their hand around us. அவர்கள் மேலே கரங்களை பிடித்து by holding our hand they began to write a b and c and whatever அவர்கள் கரங்களை பிடித்து அப்படியே a b என்று சொல்லி எழுதுவார்கள். Now that we are 45 years old இப்பொழுது 45 வயது ஆகிறது கை அவ்வளவு பெருசு இல்ல. You understand? But the hand of God is very different. ஆனால் தேவனுடைய கரம் வேறு விதமா இருக்கிறது. நீங்க whatever you put your hand to work நீங்கள் எந்த காரியத்திலே உங்கள் கரங்களை வைக்கிறீர்களோ remember as Elisha put his hand on the king's hand எலிசா அவருடைய கரங்களை இந்த ராஜாவின் கரங்களின் மேல் வைத்தது போல God is embracing you and putting his hand
upon your hand. தேவன் அவருடைய இரு கரங்களை உங்கள் மேல் வைத்து உங்களை அணைத்தவர்களாக உங்கள் கரங்களை பிடித்து இருக்கிறார். Lift your hand and shout a big hallelujah. கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. As long as God's hand is upon your hand, உங்கள் கரங்களின் மேல் தேவன் கரங்கள் இருக்கும் வரைக்கும் it will remain strong. அது உறுதியாக இருக்கும். It will remain steady. அது பலனுள்ளதாக இருக்கும். It will remain rested. அது எப்பொழுதும் நிலைத்திருக்கிறதாக இருக்கும். It will bring a blessing in your life. அது உங்கள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக இருக்கும். Stand your feet as we pray together. நாம் எழுந்து நாம் ஜெபிக்க போகிறோம். Every eye closed as we look to God in prayer. எல்லா கண்களும் மூடி இருக்க ஜெபத்திலே தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். Hallelujah. Remember God's hand is upon you. தேவனுடைய கரங்கள் உங்கள் மேல் இருக்கிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். Maybe you might be in this particular place. ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். Where you think the person who held my hand has let go of it. என்னுடைய கரங்களை பிடித்திருந்த நபர் என்னை விட்டு விட்டார் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். கை விட்டு விட்டார்கள் என்கிற ஒரு நிலை உங்களுக்கு இருக்கலாம். But remember tonight. ஆனால் இந்த ராத்திரி வேளையில நீங்கள் நினைவு கூற வேண்டியது God has placed his hand upon your hand. தேவன் அவருடைய கரங்களை உங்கள் கரங்களின் மேலே வைத்திருக்கிறார். So do not be discouraged. அதனாலே சோர்ந்தே போகாதிருங்கள். You will be strong. நீங்கள் பலனுள்ளவர்களாய் இருப்பீர்கள். Say it together with me, I will be strong. நான் பலனுள்ளவனாய் இருப்பேன். அந்த வார்த்தைகளை மறுபடியும் சொல்லுங்கள். நான் பலனுள்ளவனாக இருப்பேன். நான் பலனுள்ளவனாய் இருப்பேன். உறுதியுள்ளவனாக இருப்பேன். உறுதியுள்ளவனாய் இருப்பேன். நான் தேவனுடைய கரத்தை பிடித்தவனாக இருப்பேன். நான் தேவனுடைய கரத்தை பிடித்தவனாய் இருப்பேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். தேவன் எனக்கு உதவி செய்வார். Give the Lord a clap offering tonight. அப்படியாக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. Praise Lord. Hallelujah. காத்திருந்து வேலன் பெறுவேன், கழுகு போல பரப்பே, காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. காத்திருந்து வேலன் பெறுவேன், கழுகு வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. Oh, in love.